அனைவருக்கும் வணக்கம், ஆசீர்வாதங்கள். இங்கே வந்து கேள்விகள் வந்திருக்கு, அந்த கேள்விகள்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். அண்ணா வணக்கம்ங்க. ஐயா கிட்ட நான் கேட்கறது ஒரே ஒரு சந்தேகம் தான். தியானம் பண்ணி ஆழ்ந்து உள்ள போகும்போது கவனிப்பவர் இருக்காரு, அந்த கவனிப்பவர் வந்து புத்தி வந்து ரெண்டா பிரியுது. அதாவது எப்படின்னா, இப்ப வந்து ரொம்ப ஆழ்ந்து போய்கிட்டு இருக்கும், இப்ப வந்து நம்மளுக்கு வந்து மூச்சு விட முடியாம ஆகுது அப்படின்னு உடல் மேல சிந்தனை ஏற்படுது. அப்புறம் அந்த உடல் மேல வந்து பயம் ஏற்படுது, உயிர் போயிருமோ, மூச்சு போகாம இருக்கு. இந்த மாதிரி இந்த கவனிப்பவரை யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. உடல் மேல அந்த பற்று இருக்கிறனாலயா இல்ல என்னன்னு தெரியல, அந்த உணர்ச்சி, அந்த பய உணர்ச்சி திரும்ப திரும்ப வருது. அந்த 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 கவனிப்பவருன்றது மறைகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் எனக்கு வேகம் வருது. இதுதானே விஷயம், உடல் வந்து என்ன ஆகுமோ, ஒருவேளை கவனிப்பவர் மறைஞ்சிட்டா நம்ம இறந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வருது. இதுக்கு மட்டும் ஐயா வந்து எனக்கு பதில் கொடுக்க சொல்லணும். இது மட்டும் தானே எனக்கு சந்தேகம். அடிப்படையில வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா வேறுபடுறோம். இது நாள் வரைக்கும் இந்த உலகம் என்னத்தை வேணா தியானம் சொல்லி வந்திருக்கட்டும், அது என்னென்னவோ தியானம்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த உலகம் இப்ப பதஞ்சலி மகரிஷியை விட யோக சூத்திரங்களுக்கு டெஃபனிஷன் போட்டு சொன்னவங்க இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 8 வகை தியானங்கள் அவர் சொல்றார். சவிச்சார தியானம், நிர்விச்சார தியானம், சபீஜ தியானம், நிர்பீஜ தியானம், சவிகல்பம், நிர்விகல்பம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 8 வகை எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் எல்லாம் அழிச்சிட்டு போறார். ஆரம்பத்திலேயே யோகம்ன்றது வந்து இந்த சித்தத்திலேருந்து விருத்திகள் உதிக்காமல் தடுப்பதே யோகம். சித்தம்ன்றது வந்து அவர் வந்து நம்ம உடம்புக்குள்ளதான் கொண்டு வந்திருக்காரு. யோக சித்த விருத்தி நிரோதம். சித்தம் சொன்னாலும் சரி, நான் பாவம் அகந்தை சொன்னாலும் சரி, மனம் சொன்னாலும் சரி, புத்தி சொன்னாலும் சரி, எல்லாமுமே வந்து கிட்டத்தட்ட அதை சொல்லி கொடுக்கும் பொழுது ஒருவனை ஸ்திரமாக அங்கு அமைக்க வேண்டியதாக இருக்கு. சித்தத்திலிருந்து வாசனைகள் உதிக்காமல் தடுப்பதே யோகம்னா உன்னுடைய சித்தத்திலிருந்து தானே அர்த்தம். அந்த உன்னுடைய யாரும் சொல்லணும் இல்ல, நீன்றவன் யாரும் சொல்லணும் இல்ல, சொல்லிக் கொண்டிருக்கின்ற நான்ன்றவன் யாரும் சொல்லணும் இல்ல. மூலம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தனி உருப்படிய வந்து ஒழிச்சு கட்டுறது தான் ஆன்மீகத்தினுடைய ஆரம்பம், நடு, முடிவு. அதை மொத்தம் பார்த்துன்னு வந்திருந்தோம்னா ஆன்ம ஞானமா இதெல்லாம் நடந்திருக்க, இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கு வந்திருக்க. இப்போ வந்து இவர் வந்து தியானம் பண்ணுறார். ஏன் சொல்ல வரேன்னா, பதஞ்சலி மகரிஷி சொல்லலை அஸ்மிதான்னு ஒரு ஃபீலிங்கை சொல்கிறார். அவ்வளோ அஸ்மிதான்னு நான் பாவம், அகமஸ்மி அப்படின்னா நான் இருக்கிறேன்ற பாவம், நான் பாவம் திருப்பி. அது ஒரு ஒன் ஆஃப் த ஐட்டம்ஸாக போகுது, ஒன் ஆஃப் த ஐட்டம்ஸ் கிடையாது. அதுதான் மனித சமுதாயத்தை தனியாக சுவிட்ச் ஆன் பண்ணுது. இவர் என்ன விதமான தியானம் பண்ணுறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ராஜ்குமார் மதுரையா, அவர் மதுரையிலேருந்து என்ன விதமான தியானம், ஸோ சொல்லிக் கொடுக்கப்பட்ட தியானங்கள்ல ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க போறாரு. நம்மள்த பண்ணா கூட அதனுடைய சாயல் வந்துடும், பழசு பண்ணவங்களுடைய சாயல். நம்மள்த வந்து தியானம்னே சொல்லிடக்கூடாது. அதை நீங்க கண்ண முடினாலும் வந்து பார்வை, பார்வைனா அவன் கவனிப்பவன் இல்லை. இந்த கவனிப்பவன் வருதெல்லாம் கவனத்தை டெப்ளாய் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. கவனத்தை ஒரு உடம்புல ஒரு ஸ்தானத்துல வீங்கோ, மூச்சுல வீங்கோ, குண்டலினி கீழேந்து மூலாதாரனும் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அப்படின்னு லைனா அப்படி ஏறுற மாதிரிலாம் பாவனை பண்ணுங்கோ. 6 ஆதார சக்கரங்கள்லாம் சோழ விடுங்கோ, யோக நித்ரா பண்ணுங்கோ, படுத்துக்கிட்டு பண்றது, உட்காந்துக்கிட்டு பண்றது, மந்திரத்தோட பண்றது, மூச்சோட பண்றது, குண்டலியனோட பண்றது, அப்புறம் யோகாசனத்தோட சேர்த்து சேர்த்து ஒரு மாதிரி
மூச்சையும் லிங்க் பண்ணி அதை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு வந்து த மேன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் மேன் அண்ட் எ உமன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் எ உமன். ஃபஸ்ட்டு நீ ஒரு ஆள், நீங்கள் ஒரு பெண்மணி, உங்களுக்கு என்னமோ ஆன்மீகம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. One is lost. The teacher has already lost. The taught is eventually lost. And he is taking for trips. நம்ம இங்க நான்ன்றதே இல்லை. மூன்றரை வயசு பையன் விளையாடிக்கிட்டு இருக்கான், மண்ணில் புரண்டு விளையாடிட்டு இருக்கான். மானம், வெத்தம், சூடு, சொரணை, ரோஷம் எல்லாம் டெம்பரரியாக ஏதோ உணர்ச்சி வந்துட்டு போகமே தவிர இப்படி சேர்த்த வாரி பூச்சின்னு இருக்கோமேன்னு ஒன்றும் தெரியாது. யாராவது வந்து அவனுடைய நிலைக்கு கொண்டு வந்து என்னடா இது இப்படி போய் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி என்னமோ என்னடா விளையாட்டா சண்டை போடுறீங்களா அப்படின்னு கேட்ட பிறகு கொஞ்சம் நான் வரும். அது கூட ரெஃபரன்ஷியல் ஆகும் மற்ற உணர்ச்சிகளோடு சேர்த்து நம்ம உருவாக்குறோம். கௌரவம் அகௌரவம் இப்படி அப்படின்னு ஏகப்பட்ட உடம்பு உணர்ச்சிகள் எல்லாம் வந்து இங்கே வந்து வாழ்க்கை வாழும் நபராக வாழ்ந்து கொண்டிருப்பவர் வந்து தியானம் கற்க சென்று விட்டார். அங்கே தான் கூடும், அங்கே அதுக்குன்னே இருக்கு அங்கே மார்க்கெட். நம்ம அப்படியா பார்த்துக்கிட்டு வரோம். டிப்படையில் சிறு வயது முதற்கொண்டே அந்த சந்தேகங்கள் வந்து இது என்ன மண்ணு, இது என்ன கல், இது என்ன படிப்பு, இது அம்மான்னு ஒருத்தர் நிற்கிறாங்களே அப்பான்னு ஒருத்தர் நிற்கிறாங்க அப்படின்னு தனக்கு சுட்டறி வரும் பொழுதே உடன் முதிக்க வேண்டியது ஆன்மீகம். அம்மா கிட்ட ஆஞ்சையா ஓடி ஓடி போய் கட்டிக்க போறாங்க. அம்மா யாரு? நான் யாரு? அம்மா யாருன்னு கேட்கும் பொழுதே நான் யாரும் கூட வந்துட்டே இருக்கும் அந்த பாசத்திலே வந்து. இப்ப என்ன ஆகி போயிடுது உங்களுக்கு? உடம்பு மூலமா நம்ம எல்லா படிப்புகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறதெல்லாம் கூட உடம்பு. சுரேஷ், நீ இந்த வருஷம் வந்து அவனை விட இந்த ரமேஷை விட நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். அவன் எப்படி படிக்கிறான் பார், அவன் ஒரு உடம்பு, அவன் ஏதோ அந்த உடம்புக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர். அவன் எப்படி படிக்கிறான்பான்றது இந்த சொல்ற அம்மாவுக்கு கம்பேர் பண்ணிட்டு இருக்கிற அம்மாவுக்கு தெரியாது. நானும் படிக்கிறேம்மா, என்னன்னே தெரியலம்மா, அவன் என்ன பண்றான்னு தெரியலம்மா. சரியா எனக்கு 95 தான் வருது, எனக்கு அவனுக்கு 100 வருதுமா மார்க் அப்படின்னு அந்த பாடியை வந்து அந்த குழந்தை கிட்ட, சுரேஷ்ன்ற குழந்தை கிட்ட இன்றைக்குமே அதை அவன் ரமேஷ் தான் முன்னாடி தான் சபார்டினேட் செகண்டரி, பின்னாடி தான் நான் சுத்தணும். என்னவோ நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா அம்மாவுக்கு தெரியாது, ஸ்கூலுன்ற படிப்புத்துறை அமைப்புகளுக்கும் தெரியாது. நம்ம எழுந்த உடனே யாரு காத்தால் எழுந்தவன், பிரபஞ்சத்தினுடைய அனைத்து நம்ம சமுதாயத்தினுடைய குடும்பத்தினுடைய சமுதாயத்தினுடைய அனைத்து துறைகளுக்குள்ளும் நடுவீழ்ச்சிக்கிய ஒரு உருப்படி. அஞ்சு பத்து நாய் இருக்கிற தெருவில் ஒரு புது நாய் வந்த உடனே சில நாய்கள் அங்கீகரிச்சிடும், பாலை குடிச்சுட்டு போய் ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி அந்த உருப்படி 11வது உருப்படி வந்தால் அது எப்படி ஆடும்? அதை போல நேம் அண்ட் ஃபார்மோட இருக்கிற உருப்படி மாதிரி ஒரு நாய்க்கு தெரியுது தன்னுடைய இனத்தை கொண்ட இன்னொரு நாய் புதுசாக வந்து விட்டான். ஆனால் என்னவோ ஒரு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, மீதி இருக்கிற 10 நாய்களுக்கும் பிடிச்சிருக்கு. அதனால அது இன்வைட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சு குட்டி நாய்கள்லாம் கூட போய் விளையாடுது. அத போல இந்த ஒரு குடும்பத்துல வந்து பிறந்து ஒரு உருப்படியா எழுந்து காத்தாலேந்து கடைசி எண்ணம் மறையற வரைக்கும் மற்றவர்களால் கூப்பிடப்பட்டு அழைக்கப்பட்டு பல விதங்களில் ஒப்பிடப்பட்டு சேர்க்கப்பட்ட பள்ளிகளில் ஓயாமல் ஒப்பிடப்பட்டு
இந்த பத்து பசங்க நீங்க போய் இங்க நில்லுங்க, அவங்க அப்படி போய் நில்லுங்க, அப்படி இப்படின்னு விதவிதமாக சொல்லுகின்றபடி, சரியா, விதவிதமாக சொல்லுகின்றபடி குரூப் குரூப்பா குரூப் செக்ட் இப்படி வந்து ஆல்ரெடி வந்து பிறந்த உடனே நம்ம கண்டுபிடிப்போம், பார்த்தா நம்ம ஏதோ ஒரு ஜாதி, அதற்கு மேல ஏதோ ஒரு குலம், அதற்கு மேல ஏதோ ஒரு மதம், அதற்கு மேல ஏதோ ஒரு தன்மை உள்ள நாடு. அந்த நாட்டுல எத்தனை மதம் இருக்கும்? எல்லா லெவல்லையும் வந்து கிளியர்லி டிமார்க்கேட்டட். சோ இப்படி இருக்கிறதுல வந்து எது தொலைஞ்சு போகும்? முதல்ல ஒரு தனித்த பீயிங்கோட ஆன்மா வந்து அங்க இருக்கவே இருக்காது. இருக்கவே இருக்காது. ஸ்கூலுக்கு போனா அங்க ஒரு குரூப், குடும்பத்துக்குள்ள ஒரு குரூப் இருக்கும், மதஸ்தலங்களுக்கு போனா ஒரு குரூப் இருக்கும், மொழிகள் பேசுறதுல ஒரு குரூப் இருக்கும், அப்புறம் திறமைகள்ல பல குரூப், நிறம், தகுதிகள், அதற்கெல்லாம் வேற, எல்லாத்துக்கும் வந்து வெளி உலகம் என்ன பண்றது, ரேங்கிங் மார்க் எல்லாம் போடுது. உங்களுடைய பாட்டில் டான்ஸ்ல கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு, பிசிக்ஸ் பரவாயில்ல, வித் கிரேடேஷன்ஸ், எல்லா ஜட்மெண்ட்ஸ் ஜட்மெண்ட்ஸ். இப்படி ஜட்மெண்ட்ஸ் மயமா மாறினவனுக்கு ஆன்மீகமும் வெளில காத்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு துறை போல வெளியில. அது என்ன பண்ணுது? ஒருத்தர் ஒண்ணு சொல்லி கொடுக்கிறார், இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லி கொடுக்கிறார். அதனால உனக்கு ஏதோ நன்மை விளையும், இதை நீ பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போங்கோ. உங்களுடைய பியர்ஸை விட, காம்படிட்டர்ஸை விட, உங்களுடைய ஃபெலோ மார்க்கெட்டிங் பர்சன்ஸை விட நீங்க சாத்தூரியமா என்னமோ உங்களுக்கு ஒரு தேஜஸ் வந்துடும். நீங்க போய் பேசுற வார்த்தையெல்லாம் அப்படியே அப்படியா, எஸ் 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 புடிங்க ஆர்டர் புடிங்க ஆர்டர்னு கொடுப்பான். அதுக்கும் தான் ஆமாம் போறான்னு அவருக்கும் தெரியும். அவர் சொல்லி கொடுக்குறதும் இவனுக்கு புதுசா என்னமோ ஏதரா மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. ஸ்கூல்ல என்ன பண்றாங்களோ அதே ஆன்மீகத்திலயும் பண்றாங்க. இங்க ஆன்மீகத்துல இன்னும் வந்து அதுல வந்து யூ கேன் நாட் அசர்டைன் ஹவு மச் மார்க் ஹஸ் காட். ஆனா அதுக்கும் இப்ப மார்க்கெட் மார்க் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் வச்சுட்டாங்க, ஒரு 15 ஸ்டேஜ் வச்சிடறாங்க, 20 ஸ்டேஜ் வச்சிடறாங்க. ஐயோ அந்த லெவல்லாம், ஐயோ குருஜியோட பக்கத்துல கூட போய் உட்கார முடியும். அந்த குருஜி யாருன்னு அவருக்கே தெரியாது. அவருக்குள்ள இருக்கிற அந்த குருடம், அது என்ன குருடம்ன்றது அவருக்கே தெரியும். ஸோ இப்படி பாத்தீங்கன்னா, இப்படி கொடுக்கப்பட்ட ஏதோ ஒன்றை ராஜ்குமார் அவர்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறேன், தியானத்துல கவனிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல வந்து டபான்னு வந்து கவனிக்கிறவனுடைய கவனிப்பு தன்மையா இருக்கிறது என் உயிர் மாறு இருக்கு, டபான் அது போயிடுது, பயம் வந்துருது. தியானம் பண்ண பயம், ஐயோ பீதி, ஐயோ வேணாம் வேணாம்ப்பா, எங்கயோ செத்து போற மாதிரி ஆகுதுப்பா, உள்ள போனா உள்ள ஆழ்ந்து கேளுங்க இப்போ திருப்பி ஆகுறது. அண்ணே வணக்கம்ங்க. ஐயா கிட்ட நான் கேக்குறது ஒரே ஒரு சந்தேகம் தானே, தியானம் பண்ணி ஆழ்ந்து உள்ள போகும்போது கவனிப்பவர் இருக்காரு, அந்த கவனிப்பவர் வந்து புத்தி வந்து ரெண்டா பிரியுது. அதாவது எப்படின்னா, இப்ப வந்து ரொம்ப ஆழ்ந்து போய்கிட்டு இருக்கும், இப்ப வந்து நம்மளுக்கு வந்து மூச்சு விட முடியாம ஆகுது பாத்தீங்களா. தியானத்துக்குள்ள ஆழ்ந்து பண்ணும் போது கவனிப்பவர் இருக்க, நம்ம இப்படியா சொல்றோம், கவனிப்பவனுக்குள்ள கவனிப்பவன் கிடையாது, எண்ணத்துக்குள்ள எண்ணுபவன் கிடையாது, உணர்ச்சிக்குள்ள உள்ள. ஆக்சுவலா நான் இப்ப முதல்ல கொடுத்த எக்ஸாம்பிள் இல்ல, 3.5-4 வயசு குழந்தை சுற்றுப்புற சூழல் தெரியாம மண்ணில் விளையாடிக்கிட்டு இருக்கு தெரியுமா, அப்படி இருக்கும். ஃப்ரீடம் வந்து உலகளாவிய ஃப்ரீடம் இருக்கணும். அதெல்லாம் யாரு வந்து பாத்தி கட்டி பயங்களா மாத்தி வச்சிருக்கிறது? உடம்பா உடம்பா மாத்தினா பயம். தியானம் பண்ண போறேன்னு கிளம்புறார் ராஜ்குமார். தியானம் பண்ற அந்த நான் பாவத்தை ஒரு லீடர் கிளம்புறார். இப்போ எதையோ பெரிய கோட்டையை பிடிக்கிறது,
தியானம் பண்ண நான் கவனிப்பேன்னா உள்ள இறங்குறேன். எங்கேயோ பாதாள சாக்கடையில் இறங்குறோம், எங்க இறங்குறோம், எதுக்குள்ள யாரு எங்க இறங்குது, என்னது அது உள்ளு என்ன வெளி. தமிழ்நாட்டினுடைய ஒரே வார்த்தை வந்து உள்ளே கடப்பா. ஏன் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்றாங்க? அவங்க சயின்ஸ் ஒரு சயின்ஸை முடிச்சு வச்சுட்டாங்க. என்ன சயின்ஸ் முடிச்சு வச்சுட்டாங்க? வெளின்னு சொல்லப்படுற பஞ்ச பூதங்கள் சார்ந்த அந்த விஞ்ஞானத்தை தமிழ்நாட்டில் சித்தர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க. அப்புறமா தான் வந்து கடவுளினுடைய லொகேஷன் எங்கன்னு தேடுறாங்க. ஏன்னா வெளியில ஒன்றும் இல்லைன்னு பார்த்துட்டாங்க. கல்லு போல இருக்கு ஆகாய், தியானம் வந்தோன்னா விழிச்சா கல்லு போல இருக்கு, அதே மாதிரி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி இருக்கு, அதே மாதிரி ஆகாசத்தில் எந்த மாற்றமும் தெரியல, ஆகாசத்தில் காட்சிகள்லாம் மாற்றம் ஆயிட்டு இருக்கு. இவங்க ஆனா ஆகாசம்ன்ற ஃபர்ஸ்ட் பூதத்தையே பார்க்குறாங்க. ஆகாசம் காற்று நெருப்பு நீர் மண், அதில் ஆகாசத்தையே பார்க்குறாங்க. பார்த்து அதில் ஒன்றும் இல்லைப்பா, உள்ளே இருக்கிற ஆகாசமாக உள்ள எல்லாம் எல்லாம் ஒன்று தான்ப்பா, சரி அதுவே ஒன்றும் இல்லை, பெரிய மாற்றம் ஒன்றும் தெரியலண்ணா, ஸோ இதை பற்றி விசாரிக்க வேண்டியில்லை அப்படின்னு ராவா அவங்க இறங்கினாலும் அடுத்தது உள்ளே பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா வந்து உள்ளே இருக்கிறது எல்லாம் வந்து எண்ணமயமாக இருக்குது, அதுக்கு கீழே உணர்ச்சிகள் வந்து நீர் பூத்த நெருப்பு போல் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு தான் இதுகள் வந்து எண்ணங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நேரடியாக ஆழ்ந்து வரக்கும் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஆகாசமும் கிடையாது, பஞ்சபூதங்களும் கிடையாது, உலகமும் கிடையாது, இவனும் கிடையாது, அதை யோசிச்சுக்கிட்டு அதை வைத்து கொண்டு இருந்த இவனும் கிடையாது, அங்க என்னதான் இருக்குன்னு பாக்குறாங்க. ஆழ்ந்த வரக்கும் ஆழ்ந்த வரத்துல ஒண்ணுமே இல்லை. ஸ்தூல ஸ்தூலம் ஸ்தூல ஸ்தூல எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளவுதான். ஸ்தூல எக்ஸாம்பிள் என்ன, எழுந்த உடனே ஒரு குழந்தைக்கு பெருசா ஆகாயம் பஞ்சபூதங்கள் செடி கொடி மரம் பறவைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஓகே என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குது. ஆனால் கண்ண முடினா வந்து உள்ள எண்ணங்கள் தான் அதே மாதிரி இருக்கு. எண்ணங்கள் காட்சி வடிவமாகவும் உணர்ச்சிகள் காட்சி வடிவமாகவும் அனுபவ வடிவமாகவும் அதே சேம் ரெப்ளிக்கா உள்ள இருக்கு. ஸோ அங்கேருந்து பிரியாம நான் இங்கே இருந்திருக்கேன். ஸோ வெளியும் உள்ளும் ஈக்குவல். ஆனால் வெளியில போய் ஒன்றும் பண்ண முடியாது, வெளியில ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாது உள்ள வந்திருக்குன்னா இதே இடத்துல நான் சுத்தின்ட்டு இருந்திருக்கணும். ஒரு தெருவில் போறந்த நாய்க்குட்டி மாதிரி 4 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் சுத்துற மாதிரி நான் இந்த உடல்களுக்கு இங்க எடுத்து 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 வந்து இந்த வெளி எனக்கு சர்வசாதாரணமா அத்துப்படியாயிருக்கணும், சூரியன் அத்துப்படியாயிருக்கணும், எல்லாம் அத்துப்படியாயிருக்கணும். திருப்பி இந்த ஜென்மத்துல புதுசா கண்டினியூ பண்றேன் அவ்வளவுதான். இந்த ஜென்மம்னா புது பாடி கூட கிடையாது, எப்ப வேணா இன்டர்செப்ட் பண்ணலாம். எது அந்த சூக்கும சரீரம், சூக்க சரீரத்தினுடைய பவர் பயங்கரமா இருக்கு மனிதன் கிட்ட. அதாவது மனத்தினுடைய பவரும் புத்தியினுடைய பவரும் நான்பாவத்தினுடைய விரிவாக்கமும் எல்லாம் ஸ்பாட்ல நடக்குது. ஸ்பாட் செட்டில்மெண்ட், ஸ்பாட் சிக்னல்ஸ், இன்ஸ்டன்டேனியஸ் சிக்னல்ஸ். இன்டிஸ்பியூட்டபிளா ராஜா மாதிரி வந்துட்டு போகுது நான்பாவம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, கிளியரா வந்து வெளி உலகத்தை டிஸ்கார்ட் பண்ணாங்க. உள்ள ஒன்றும் கிடையாது சேம் அப்படின்றத, அதாவது கற்பூர புத்தி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், என் உணர்ச்சி தான் அங்க சூரியனா இருக்கு, என் உணர்ச்சி தான், என்னுடைய சூரியனை பத்தி என்ன விதமான வெயில் கீழ் அது இது என்னென்னவோ தன்மைகள்லாம் இருக்கு தெரியுமா. எனக்கு அறிவு இல்லை எந்த அளவுக்கு சூரியன் பதிஞ்சிருக்கோ அதை சகஜமாக ஆக்கிக் கொள்கின்றேன், அதை ஆராய கோட்டை விடுகின்றேன். உள்ளேயும் ஆராயறது இல்லை, வெள்ளையும் ஆராயறது இல்லை. த மூமெண்ட் நீங்க ஒரு தாட்டை நினைச்சிட்டு போனீங்கன்னா, தாட்டை நினைச்சிட்டு கடந்துட்டு போனீங்கன்னா, ஒரு உணர்ச்சியை அனுபவிச்சுட்டு அப்படியே பாசான் பாஸ் பாசன் போட்டு போனீங்கன்னா மரத்து போறீங்கன்னு அர்த்தம். மரத்து போலாம் விடாது இது பொருள் என்ன, எல்லாம் என் சொரூபம் உங்ககிட்ட அனுப்புறேன், இதில் நீ தேரணும்ன்ட்டு இந்த அனுபவத்தில் நீ தேறி இந்த அனுபவத்தை கடந்தவனா மாதிரி அனுபவம்னா ஒன்று ஒன்றுத்தையும் அனுபவப்பட வேண்டாம். ஒரு சாம்பிளுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு உணர்ச்சியை பார்த்தா போகிறோம். பிரபஞ்சமே என் உணர்ச்சியினுடைய பல டைமென்ஷனில் அங்கே இருக்கு, ஸ்தூலமாகவும் இருக்கின்றது அப்படின்றது உணரப்படணும் ஒரு ஒரு கூர்மையான புத்திக்காரனால. ஸோ இந்த கூர்மையான புத்தி இது இதெல்லாம் வளர்க்கப்படவே இல்லை. ஃப்ளாட் ஃப்ளாட்டா எல்லாம் உணர்ச்சி ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இரு. நீ சைக்கிளில் முன்னாடி போய் ஸ்கூல்ல சேர போய் பாருதப்பாரு, அங்க 4 பேருக்கு ஆக்சிடென்ட் நடக்கணும், உன் ஃப்ரெண்டே கீழே ஓட்டும்,
அதை பத்தி கவலைப்படாதேன்ற அளவுக்கு ஏறி மிரிச்சு போயிட்டேரு. எந்த விதத்திலையும் இன்சென்சிட்டிவிட்டியை வளர்க்கும்படியான உணர்ச்சி முறைகள் அது கையாடல்கள். ஸோ இப்படி இருக்கிற இதையும் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ள கடந்திருப்பா உள்ளு வந்து அப்படியே இந்த குப்பை தான், வெளியும் உள்ளும் ஒரே குப்பை ரெண்டும் ஒன்று, ஆனால் வெளியில் பண்ண முடியாது. அதனால உள்ள கடைன்னா என்ன, உணர்ச்சி வந்து தானே, உணர்ச்சிக்கு காரணமானவனை பார்த்தேன்னா உணர்ச்சி இருக்க நீ தான் காரணம், எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். பிரபஞ்சமே நம்ம நம்மளுடைய நான் பாவம் எழுத்துக்கு போகும். நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் என்று எழும் என்று நுண்மதியால் எண் விசாரின்னு அர்த்தம். நுண்மதியால் பார் பார், அதற்கு மேலே நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். யாருக்கு கோபம்? இப்ப இவருக்கு வருவோம். இந்த கவனிப்பவன் உள்ள ஆழ்ந்து அப்படி போகும் பொழுது ரெண்டா பிரியுது, தடால்னு பயம் வருது, உயிர் பயம். ஏன்னா வளர்க்கணும், அப்ப இவர் கவனிப்பவன் என்ன ஆகிக்கிட்டாரு, கிளியரா உடம்பா வச்சுட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள போனாலும் சரி உடம்பு, புரியுதா, நம்ம உள்ள யோசிச்சாலும் உடம்ப யோசிக்கிறோம், உடம்ப யோசிக்கிறோன்னா என்ன, பெயரும் உடம்பு சேர்ந்து யோசிக்குது. நீ என்ன படிச்ச நேத்துக்கு, நேத்துக்கு என்ன மேக்ஸ் போட்ட, இந்த மேக்ஸ் நீ போட்டு காமி ரமேஷ் அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொல்றா, இல்லாட்டி வந்து இந்த இந்த இதை சொல்லு, இந்த ரைம் வந்து என்ன படிச்சுட்டு வந்த சொல்லு, எழுந்து நின்று சொல்லு அப்படின்னு ஒண்ணு, அது வந்து உடம்பாவும் மனசாவும் எழுந்து நின்று உள்ள வந்து உள்ளையும் மனசா இருக்கு உடம்பா இருக்கு, அப்படியே வார்த்தைகள் மொத்தம் வந்து ஸ்தூலமா வந்து ஒரு டேப் ரெக்கார்டர்ல இருந்து வந்து விழுற மாதிரி அந்த குழந்தை சொல்றதே தவிர, ஒரு பொட்டு வந்து மனத்தை பத்திய ஞானம் வந்து எந்த குழந்தைக்கும் சொல்லி கொடுக்கப்படவில்லை. பெரியவர்களுக்கு தெரியாதே. சர்வசாதாரணமாக சொல்லி கொடுக்கப்பட வேண்டியது வந்து சர்வசாதாரணமாக கோட்டை விடப்பட்டு 770 கோடி மக்களும் தெருவில் வந்து நிக்கிறோம். இப்ப இவருடைய பாவம் எப்படி இருக்கின்றது, நாள் பூரா உடம்பா செய்பவர் அவர், பைக் எடுத்து ஓட்டுபவர், ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டு அந்த வேலையில் பணம் ஈட்டுபவர், நண்பர்களோடு உறவாடுபவர், குடும்பத்தோடு உறவாடுபவர், ஏகப்பட்ட விஷயங்கள்ல ஏகப்பட்ட உணர்ச்சிகள் வந்து உடம்பு உணர்ச்சி எண்ணம், உடம்பு உணர்ச்சி எண்ணம், உடம்பு உணர்ச்சி எண்ணம், உடம்பு உணர்ச்சி எண்ணம், மரத்து போய் மூவ் ஆயிட்டே இருக்கிறது வந்து இப்ப திடீர்னு வந்து ஒரு தியானத்துல ஆட்படும். இது இல்லை, இது எல்லாமே பச்சை பொய்னு சர்வ சகஜமா உரைச்சிடணும் எடுத்த எடுப்புல. இப்போ நான் இந்த டேபிள் மேலபடி கையை வச்சுருக்கேன், இந்த டேபிளும் டேபிளும் ஒரு ஜட வஸ்து, என் கையும் ஜட வஸ்துன்ற அளவில் என் உணர்வில் இருக்கு. இந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அந்த சேர் ஒரு ஜடம். ஜடம்னா என்ன, சுயமா ஒரு எண்ணம் கிடையாது அதுக்கு, அதாவது மனத்து மனிதனுக்கு தான் எண்ணம் இருக்கு. ஒரு விலங்கு ஒரு பூனைக்குட்டியை கூட இங்கே உட்கார வச்சா அது ஒன்றும் ஒன்று போகுது, கத்த போகுது அவ்வளோதான். என்னைய இங்கே உட்கார வச்சேன்னு அர்த்தமாக கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஸோ ஒரு உயிரினமோ மனிதனோ இந்த சேரோ இந்த டேபிள் மேலே நான் வச்சிருக்கிறதோ கை வச்சிட்ருக்கிறதோ சகலமும் ஜடாசி, இது விசாரத்தினுடைய உச்சம். அப்போ என்ன ஆகுது, நான் உடம்ப கடந்துடுறேன், ஸ்தூல உடம்ப, என்ன வேணா உணர்ச்சிகள் வரட்டும், என்ன வேணா இதுக்கு போட்டு 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 போட்டு, அப்படி பண்ணாங்களா, இப்படி பண்ணாங்களா, அதை பண்ணாங்களா, இதை பண்ணாங்களா, தியானமே பண்ண வேண்டாம், நம்ம தியானம்னே சொல்றது இல்லை, கவனிக்கவே சொல்றது இல்லை, நம்ம சும்மா இரு, சும்மா இருக்க 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 ஒரு பரிமாற்றம் வரும் பாருங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் பாருங்க. வெளின்னு சொல்லப்படுற உலகமும்
குள்ளுன்னு சொல்லப்படுற உடம்புக்குள்ள இருக்கிற மனமோ புத்தியோ உடம்புக்குள்ள இல்ல, அது ஒட்டு மொத்தமா ஆட்டி படைக்கப்படுகின்றது, பிரபஞ்சத்தோடு சேர்த்து ஆட்டி படைக்கப்படுகின்றது. அதை தான் உள்கடை. ஆக்சுவலா உண்மையில என்ன உள்கடைன்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையுமே கடந்து. இதை வந்து நம்ம 24/7 பண்ண சொல்றோம். தனியா கவனிப்பவன் வந்து தியானம் பண்றதுக்கு ஒரு கவனம், வேலை செய்வதற்கு இன்னொரு கவனம். கவனத்தில் எல்லாம் கவனிப்பவன் யார்? சித்தத்தில் உள்ள வாசனைகளை உதியாமல் ஒடுக்கு, யோக சித்த விருத்தி நிரோதக. தத்ர பிரத்யய ஏகதானதா தியானம் அப்படின்றாரு. தியானத்தினுடைய டெஃபினிஷன் தத்ரன்னா எங்க, நீ தியானம் செய்யும் பொழுது. பிரத்யேனா கண்டென்ட் ஆஃப் தியானம், நீங்க எதை குறித்து தியானம் செய்கின்றீர்களோ. அப்படின்னா என்ன சொல்றாரு, கூடவே தியானிப்பவனை வைக்கிறார் பதஞ்சலி மகரிஷி. நம்ம தியானிப்பவன் எல்லாம் வைக்கிறதே, தியானிப்பவன் கிடையாது, கருதுபவன் கிடையாது, உணர்ச்சி மயமானவன் கிடையாது, கோபப்பட்டவன் கிடையாது, நல்லவன் கிடையாது, ஆன்மீகவாதி கிடையாது. எவன் எல்லாருக்கும் அடிப்படையில் நான் பாவம் இருக்கணும். அந்த நான் பாவம் இல்லாத இடத்துல நீ ஏன் என்டர்டெயின் பண்ற? இதுதான் ரமண மகரிஷி. ஈஸியஸ்ட், குவிக்கஸ்ட், இம்மீடியட். விஞ்ஞான பைரவ தந்திரால ஒரு கொட்டேஷன் வரும், மோக்ஷோஹி நாம நயேவ அந்ய ஸ்வரூப பிரதனம் பிரதனம் தத்து அப்படின்னு. மோக்ஷோஹி நாம நயேவ அந்ய நயேவ அந்ய ஸ்வரூப பிரதனம் ஹி தத்து. மோக்ஷம் ஜீவன் முக்தினா என்னன்னு சொல்றாங்க, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், மோக்ஷம் தான் என்ன. மோக்ஷோஹி நாம நயேவ அந்ய, வேற ஒன்றும் இல்லை. இட் இஸ் நத்திங் பட் லிபரேஷன் இஸ் நத்திங் பட் ஸ்பான்டேனியஸ் எமர்ஜென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் ஆஸ் ஒன்ஸ் செல்ஃப். ஸ்பான்டேனியஸ் எமர்ஜென்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அவேர்னஸ் ஆஸ் ஒன்ஸ் ஒன் செல்ஃப். ஸ்பான்டேனியஸ் எமர்ஜென்ஸ்னா என்ன அர்த்தம் ஆஃப் அவேர்னஸ், அவேர்னஸ்னா என்ன அர்த்தம்? நீங்க அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மானிட்டரை பார்த்து, உங்களுக்கு சர்வ பிரபஞ்சத்தினுடைய இருப்பும் உங்ககிட்ட மெர்ஜா இருக்கு, ஆயிருக்கா இல்லையா? பார்க்கும் அறிவு, கேட்கும் அறிவு, தொடும் அணிவு அறிவு, சுவைக்கும் அறிவு, முகரும் அணிவு, எல்லா அறிவையும் தாண்டி இருப்பு அறிவுன்னு ஒரு அறிவுல உங்க மையத்துல அதுலேருந்து எல்லாம் வெளில வந்துகிட்டு இருக்கா இல்லையா? வெள்ள வருதோ உள்ள போகுதோ அதனுடைய சந்நிதியில நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? உங்களுடைய கவனிப்பவன் வரத்துக்கு முன்னாடி, நீங்க தியானிப்பவனா கவனிப்பவனா மாறுறதுக்கு முன்னாடி, அது என்ன இடம் இருந்துகிட்டு இருக்கேப்பா? நீ இல்லாம எப்படிப்பா தியானிப்பவன் வர முடியும்? தியானிப்பவன்றத உடம்பா நீ என்ன பண்ற, உடம்பு உணர்ச்சியா ஒரு எண்ணமா தியானிப்பவனா அவனை ஒரு ஆங்கிளை திருப்புற, ஒரு கதாபாத்திரமா மாத்துற. எங்கெல்லாம் நீ கதாபாத்திரமா மாறுறியோ, வினை புரிபவனா மாறுறியோ, உணர்ச்சி மூலமாகவும் எண்ணம் மூலமாகவும் உள்ளுக்குள்ள நீ செட் ஆனேனா, அது தியானம் புரிவதற்காக இருந்தாலும் கிட்டத்தொட்ட வந்து ஒரு என்னது பாமை எடுத்துக்கிட்டு போய் அது ஐயோ இது வந்து இதை கீழே போட்டாலும் வெடிச்சிரும், கையில் வச்சிருந்தாலும் வெடிச்சிரும், வெப்பம் பட்டாலும் வெடிச்சிரும் அப்படின்னு அதுதான் கதை. அதுல நீ என்ன பண்ற, சூக்குமான அதிசூக்குமான கவனம். நம்ம எங்கேயாவது கவனிப்பவனா இருக்கேன், உள்ள ஆழ போறேன் திடீர்னு, ஆமா உன்னை நீயே நீ என்ன பண்ணிட்ட, உடம்பு உணர்ச்சியையும் உடம்பு உணர்ச்சியையும் எண்ணத்தை சேர்த்து கவனிப்பவன் தியானிப்பவன். விளக்கை எடுத்துட்டு ஒரு ரூமுக்கு போறோம், விளக்கு வந்து ஒளி வெளிச்சத்தை தான் கொடுக்கும், வெளிச்சத்துல பொருள்களை பார்க்கணும்.
எதுக்கு விளக்கு எடுத்துட்டு போனேன் உள்ள ரூமுக்குள்ள இருட்டு ரூம்ல அங்க ஏதாவது விழுந்திருக்க கரண்ட் இல்ல அதனால இதை எடுத்துட்டு போனேன் அங்க பொருளை தேடுறதுக்கோசரம் போனேன் பொருளை பத்தி இது உனக்கு இருக்கு பொருளை பத்தி இது இங்க எவனு கொடுக்கலையே பொருள் என்ன ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கும்னு யாரும் கொடுக்கலையே அச்சலமாக இருக்கும் மௌனம்தான் அதனுடைய இது நீ உணர வேண்டாம்பா ஆன்ம ஞானம் உணர வேண்டாம்பா பட் உன்னை ரெடி பண்றதுக்கே உன்னை கவனிப்பவனா மாத்தாம தியானம் புரிபவனா மாத்தாம அற்புதமா உனக்குள்ள வந்து அந்த டீச்சிங் வந்து உன்னோட கலந்து இருந்ததானா இரண்டரை கலந்து இருந்ததானா எப்படி ஒரு குழந்தை வாசல்ல விளையாடி மண்ணில் விளையாடி இருந்தாலும் ஒருமித்து ஒன்னா விளையாடிக்கிட்டு இருக்கோ அதுக்கு அதுக்குள்ள இருக்கிற நானை அப்படி தட்டி எழுப்பி வாடா கண்டா வா உடம்ப கிளீன் பண்ணிக்க வா இருட்டாயிடுச்சு வா அப்படின்னு உள்ள அழிச்சுட்டு போய் உள்ளுக்குள்ள அவனுக்கு படிப்பை போதிக்கிறதுக்கு அவன் மனத்தை கொண்டு வந்து அவனை ஒருமுகப்படுத்தி அப்படி சொல்லி கொடுக்குறா போல இங்க வந்து இது நாள் வரைக்கும் வந்து உள்ள என்ன பொருள்ன்றத சொல்லி கொடுக்கலையே உணர்ச்சி உதிக்கும் இடத்துல ஆரம்பத்துல சகஜமாக இருப்பது ஆன்ம பொருள் ஆன்ம பொருள் தான் உணர்ச்சி உதிச்சிருக்கு ஆன்ம பொருள் தான் உணர்ச்சியா உதிச்சு எண்ணமா மாறி தன்னைத்தானே அந்த உடம்பாவ மாத்திக்கிட்டு எல்லாம் சன நேரத்துக்கும் குறைவான காலத்துல பிரபஞ்சமே இந்த மாதிரி இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படியே கவனிப்பவன்ற ஒரு ஆளை சிருஷ்டி பண்ணி அவன் வந்து உள்ள வந்து என்ன பண்ண போறான் அவன் யார் அவன் உங்களிடம் கவனிப்பவன் யார் கண்ண மூடினவனை கவனிப்பவன் யார் நீங்க கவனிக்கவே வேண்டாம் கண்ணை மூடதான் வேணும் அவ்வளவுதான் தானா ஏதோ ஒரு அறிவு வந்திருக்கும் அதை இங்க எல்லாம் பெருசு பண்ணிட்டாங்க தப்பு தப்பா பெருசு பண்ணிட்டாங்க பெருசே பண்ணிக்கூடாது ஒரு விளையாட போறதுக்கு எப்படி போவோம் ரிலாக்ஸ்டா தானே போவோம் ட்ரெஸ் கூட ரிலாக்ஸ்டா தானே இருக்கும் அப்போ ஷூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏன்னா உடம்பு எல்லா இடத்துலயும் பிளையபிளா எல்லாம் பண்ணணும் அதுதானே அது அதை விட ஸ்விஃப்டாவும் பிளையபிளாவும் யார்கிட்டையும் சிக்கவே கூடாது எந்த நானாவும் மாறக்கூடாது எந்த கவனிப்பவன் எந்த தியானம் புரிபவன் கோட்டையை பிடிப்பவன் ஐயோ சிறிய பெரிய ப்ராஜெக்ட்ல இறங்கியிருக்கேன் ஜீவன் முக்தி இது லௌகீக வாழ்க்கை எல்லாரும் அப்படியே போயிட்டு இந்த ரூமுக்கு ஒரு மணி நேரம் வராதீங்க சாரி அப்படி ஆக்கிட்டாங்க அப்படி ஆக்கினாதான் பல பேருக்கு இங்க பல வியாபாரம் இருக்கு ஏதோ ஒரு ஆற்ற கடக்கிற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துறது உடம்பாவே மாத்திருது அந்த பயத்தை புரியுதா உடம்புலயே இன்ஸ்டில் பண்ணி வைக்கிறது உங்கள் நினைப்புகள் எல்லாம் இன்ஸ்டில் பண்ணி வைக்கிறது நினைப்புகள் எல்லாம் ஆன்மீகம்னா வந்து எங்கேயோ உள்ள கவனம் போகும் திடீர்னு உயிர் போன மாதிரி எங்கேயோ போடுவோம் இந்த மாதிரி நினைச்சா தூங்க போக முடியுமா ஃபர்ஸ்ட் எவ்வளவு எடுத்த எடுப்புலயே சூப்பர்ஃபிஷியலா சர்ஃபேஸ்லயே இருக்கு இந்த ஞானம் அதை வந்து கெடுத்து குலைப்பது நான்பாவம் அதே நான்பாவத்தை வச்சு ஈகோயிஸ்டிக்கா இருக்கும் தெரியாம அந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் இங்க ஆன்மீக பயிற்சிகளாக்கி தியான பயிற்சிகளாக்கி டஃபாக்கி எல்லாம் முஸ்தி பண்ணி ரெடியா இருங்க எல்லாரும் ஆசிரமம் ஆசிரமம் அங்கங்க சென்டருக்கெல்லாம் போயிட்டு ஆனா எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்றோம் அப்படியே நீங்க தூங்கிருந்தீங்களா அங்க எல்லாம் அற்புதமா நடந்தே முடிஞ்சு போச்சு முடிஞ்ச நில அது சும்மா அப்படியே அந்த ஆளை நிறைய யோசனைகளோட மாத்தாம உணர்ச்சிகளோட மாத்தாம பெயரை கூட சொல்லிக்காம நினைச்சுக்காம உடம்ப கூட பாத்துக்காம
சர்வசாதாரணமா ஒரு குழந்தை போல வெறும் மோகம், வெறும் மோகம். ஒரு மணி நேரம் உட்கார்றதுல ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட ஒன்னும் இல்லாம வெறும் உட்கார்றது, அதுவும் யதார்த்தமா. அதுல வந்து பயம், சி பயப்படுற லெவலுக்கு பண்ணியாச்சு இப்போ, புரியுதுங்களா? தியான பயிற்சிகள் என்ன பண்ணிருக்கீங்க? செம்ம மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் பிராண்ட் போட்டு லேபிள் போட்டு அதுல பணம், அதுதான் ஆன்மீகம். இன்னைக்குதான் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், நம்மளை விட ஆமை வந்து ஒரு ஒரு மூச்சே வந்து 3 நிமிஷம் ஆறுதான் ஓடுறது. அது அவ்வளோ அற்புதமா ஆனப்பான சதி பண்ணுது, அப்பேற்பட்ட பிரத்த வேணஸ் பண்ணுது. அது மகரிஷியா தானே இருக்கணும். ஏப்பா பம்பிங் மிஷினு பிபி மிஷின் மாதிரி என்னென்னவோ பண்றது இல்லாம பாப்பா, ஏகப்பட்ட நாலேஜ் வந்து உள்ள இன்டராக்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. சகஜம் சகஜம் சகஜம். உங்க முகம் உங்களுக்கு மறந்து போனோம், உங்க முகம் ஆக்சுவலா நினைவுல இல்ல, ஆனா நினைவுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து அடிக்கிறாங்க, தெளிவச்சு தெளிவச்சு அடிக்கிற மாதிரி. குடும்பமும் சமுதாயமும் எல்லாம் எல்லா துறைகளும் உனக்கு ஐடி இல்லையா, இந்த புடி ஐடி, இந்த ஐடி இதுதான் உன்னோட ஐடி, இதுக்குள்ள விளையாடு வாழ்க்கைய, இதுக்குள்ள அடக்கி போயிட்டேன். ஆனா இங்க எங்கேயுமே இல்லைங்க, ஆழ்ந்த உறக்கம். சோ இவருக்கு என்ன வருதுன்றத நீங்க பாத்தீங்கன்னா, ஆஸ் எ டாக்டர் மாதிரி நான் சொல்றேன். என்ன சொல்றாரு? தியானம் பண்ணி ஆழ்ந்து உள்ள போகும்போது கவனிப்பவர் இருக்காரு, அந்த கவனிப்பவர் வந்து புத்தி வந்து ரெண்டா பிரியுது. அதாவது எப்படின்னா ரெண்டா பிரியுதுன்னா, அவர் என்ன வச்சிட்டு இருக்காரு, கவனிப்பவர் ஒருத்தர் சைட்ல நிக்கிறாரு, பையன் கராத்தே கிளாஸ்க்கு வந்திருக்கான், அப்பா ஓரமா நிக்கிறார், பையன் நிஜமா வந்து ஹா ஹூ ஹா ஹூன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அப்பா ஒரு சைட்ல நிக்கிறார். அப்பா நிக்கிறது பையனுக்கு நல்லா தெரியும். பையன் கராத்தேக்குள்ள நுழைஞ்சு என்னவோ வந்து அவன் உடம்புல அவன் கைய ஹூன்னு பண்ணும்போது இவருக்கு ஹூன்னு ஆகுது, புரியுதுங்களா? இந்த மாதிரி ரெண்டு பேரா ஸ்பிளிட் பண்ணிட்டாரு, புரியுதுங்களா? உள்ளுக்குள்ள ரெண்டு இல்ல, ஒத்தரே இல்ல. அங்க என்ன நடக்குதோ அத வந்து நீங்க வந்து உங்க பெயர் கொடுக்காம, உங்க உடம்பா மாறாம, உங்க எண்ணமா மாறி ஓரமா நிக்காம, அது வரும்போது அது வந்து உங்களா உங்களா மாறும். அந்த மாறுதல்லாம் பார்க்கணும். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ரிலாக்ஸ்ட் அப்சர்வர்லெஸ் அப்சர்வேஷன், அப்சர்வர்லெஸ் டூயர்லெஸ் மெடிடேட்டர்லெஸ். ஒரு சகஜமா துணிச்சலா இருக்கிற பையனா இருந்தான் பண்ணுவான், அப்பா நீ வர வேண்டாம், நான் ஹான் கத்தினா நீ நீ ஹோன் கத்துவ, நீ தயவு செஞ்சு வர வேண்டாம் என்னோட கரத்தை கிளாஸ் அப்படின்னு அப்பா விட மெச்சூரா இருந்தான் வச்சுக்க சைக்காலஜியில என்ன பண்ணுவான், அவன் நான் போயிட்டு நான் வரேன். அப்ப என்ன ஃப்ரீடம் அவனுக்கு நிறைய இருக்கு, புரியுதுங்களா? அப்பா வந்து இப்ப ஒரு நியூ செல்ஸ் சார், சார் சார் அவன் அவ்வளவு தூரம்லாம் காலை தூக்க வைக்காதீங்க சார்னு அவர் வந்து சொல்றாருண்ணா கரத்தேல. மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, தயவு செஞ்சு வீட்டுல வச்சு வளர்த்துக்க, இங்க வராதிங்க கராத்தே கிளாஸ்க்கு வராதிங்க, இதுக்கு எது கராத்தே சொல்வாரா இல்லையா? இங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இங்க வந்து உங்களுடைய குடும்பமோ யாரும் உள்ள இருக்க கூடாது, நீங்க 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 கூட வித்தவுட் ஃபார்ம் வித்தவுட் நேம் அப்சல்யூட் ஃப்ரீடம். சோ இங்க வந்து கவனிப்பவரு, அவர் கவனத்துக்கு கீழே அவர் புள்ள மாதிரி ஒருத்தர் ஆழ்மனத்துக்குள்ள போறாரு. அவர் போறத இவர் பார்த்து அவரு திடீர்னு அவர் காணாம போயிடுறாரு. ஒரு கண்டுக்கு இருக்க கராத்தே கிளாஸ் கத்து கொடுக்கும்போது திடீர்னு பையன் காணும், சார் எங்க சார், ஸ்தூலமாக்கி வச்சிருக்கோம், சூக்ஷமத்தை சூக்ஷமமா பார்க்கணும். கண்ணை திறந்தாதான் ஸ்தூலம், கண்ணை மூடினா வந்து சூக்ஷமும் கூட சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது, எண்ணம் வந்து பெயரிடக்கூடாது, சரியா? இப்ப மேல இவரது பாப்போம். இப்ப வந்து ரொம்ப ஆழ்ந்து போய்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து நம்மளுக்கு வந்து
மூச்சு விட முடியாம ஆகுது. ஆழ்ந்து போய்கிட்டு இருக்கோ பண்மையில சொல்றாரு பாத்தீங்களா, ரெண்டு பர்சன் இருக்காரு, ஒருத்தர் போறவரு, ஒருத்தர் அவரை மேலேந்து அப்படியே கணத்துக்குள்ள போறவரை உள்ள ஒருத்தர் வந்து சூப்பர்வைஸ் பண்றவர் மாதிரி ஆழ்ந்து போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உடம்பு ஏதோ இதுவாகும், எல்லாமுமே வந்து மனம் வந்து ரெடியா இருக்கும் கற்பனை கோட்டைகளை கட்டுவதற்கு. வெறும் கற்பனைங்க, நம்மளுடைய எல்லா எண்ணங்களும் எவ்வளோ ஆழமா நீங்க யோசிச்சாலும் சரி, எவ்வளோ வெளியில டே கண்ணா வாடா நம்ம போலாம் வாடா பைக்ல போய் ஒரு ஜாலியா சுத்திட்டு வரலான்னு ஒரு ஆள நேர வார்த்தையை சொல்லி கூட்டு பின்னாடி உட்கார வச்சு அழிச்சு பாருங்க, எல்லாமே எண்ணாங்க. அதுக்குள்ள ஒன்றும் வா போயிட்டு வரலான்னு ஓட்டிட்டு போற ஸ்கில்லு தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கே தவிர அதுக்குள்ள ஆள் இல்லை. பைக்கை ஓட்டி செல்பவனுக்குள்ள ஆள் இல்லை, பின்னால் உட்கார்ந்து இருக்கும் நண்பனுக்குள்ள ஆள் இல்லை, உண்மையான ஒரு நான்பாவம் இல்லை. ஆனா உண்மையை பத்தி சொல்லிக் கொடுக்கப்படாவிட்டால் மனம் வந்து கற்பனை குதிரையை தட்டி விட்டு உயிர் பயத்துல கொண்டு போய் நிக்குது பாத்தீங்களா. வேலை பார்ப்பாங்க அப்படின்னு உடல் மேல சிந்தனை ஏற்படுது, அப்புறம் அந்த உடல் மேல வந்து பயம் ஏற்படுது, உயிர் போயிருமோ மூச்சு போகாம இருக்கு. இந்த பாத்தீங்களா, உயிர் மேல பயம் ஏற்படுது, உடம்பு மேல சிந்தனை ஏற்படுது, இவ்வளவு அவகாசம் எல்லாம் வந்து இதுல ஏதான லவலேசம் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கா, உயிர் இருக்கா, உயிரை மூடி இருக்கும் உடல் இருக்கா, இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற உயிர் பயமா இருக்கிற நான் பாவம், உணர்ச்சி பாவம், அந்த ஓனர்ஷிப் பாவம். ஒரு சின்ன குழந்தை கிட்ட அது கையில ஒரு டாயை கொடுத்துட்டீங்க, அது அது இதுவாயிட்டு இருக்கு, அது கையிலேருந்து அதை மாத்திட்டு சாப்பாடு போடணுன்றதுக்காக அது கிட்ட பறிக்கும் பொழுது அந்த உணர்ச்சியை அது விட்டு கொடுக்கறதுக்கே கத்தும், காய்ச்சி போச்சு காய்ச்சி போச்சுன்னு கத்தும், தாரதாரியா கண்ணீர். இதுல நீங்க தியானம், தியானம் புரிபவன், அந்த புரிபவனை கவனிப்பவன், உள்ளே செல்லுபவன், அவனை வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருப்பவன், திடீரென்று அவர்கள் இருவருக்கும் அந்த கவனம் வந்து உடம்பு, டேய் உன்னுடைய உடம்புல உயிர் போக போகுது, என்ன இதுவா தியானம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து பயமுறுத்துறா. ஒண்ணுமே கிடையாது, இதுவே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னா நான் என்ன சொல்றேன், தூங்கிருந்து கேள்வியா, கேள்வி கேள்வி கேட்கணுமா? இன் கனெக்ஷன் டு தட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த இந்த நான்பாவத்துல வர அந்த முகுண கலவையில வர சில சமயம் அப்படியே ஒளிமயமா சத்துவமா இருக்கிற மாதிரி இருக்கு, சில சமயம் வந்து ரொம்ப அப்படியே ராஜசிக்கா வெடியில ஓடணும் போல இருக்கு, சில சமயம் அப்படியே வந்து ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கு, மாறி 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 இந்த இந்த முகுண கலவையில வேற இவன் டாஸ் ஆறோம், என்ன பண்றதுன்னு தெரியாம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவன் கைதியா மாறி அவனோட நிலைமை வந்து ஒரு மாதிரி மாட்டிட்டு தவிக்கிற ஒரு வெளியில மீன் வந்து கடலை விட்டு வெளியில கரையில போட்ட மீன் மாதிரி தவிக்க வேண்டியிருக்கு. அந்த நான்பாவமே வந்து அந்த அவனுடைய பிரசன்ஸை உணர முடியாம இருக்கிறதுக்கு உண்டான செல்ஃப் லாக்கிங் மெக்கானிசமா மாறிடும், இந்த அருளை வந்து மறைக்கிற ஒரு பூட்டா மாறிடுறது அந்த நான்பாவம். அவன் விஷயகரமா அந்த தன் நிலையில இல்லாதனால அவன் நேச்சுரலி பை டிஃபால்ட் அவன் விஷயத்துலதான் இருக்க போறான். ஸோ விஷயத்துல இருக்கிறதுனால அவன் தன்னோட நான்பாவத்தை வச்சுட்டு தான் விஷயகரமா இருக்க போறான். ஸோ அந்த ஒரே ஒரு செகண்ட், நான்பாவம் இருந்தா அருள் இருளு ஆன்மா எதுவும் இருக்காது, மறைச்சிக்கிறதெல்லாம் தனியா. நான்பாவம் இஸ் ஈக்வல் டு மறைப்பு, நான்பாவத்தை விழிப்பு நிலையில செழிப்பு பண்ணதனோட ஒரு எஃபெக்ட் தான் இவங்களுடைய தியானங்கள். இவர் பண்ற தியானமே ஏன் பயம் வருது, அவர் வந்து ராஜ்குமாரா இருந்து தியானம் செய்கின்றார், ராஜ்குமார் அங்க நின்றுட்டு இருக்கார், உள்ள கவனிப்பவரா இன்னொரு ராஜ்குமார் உள்ள தியானம் புரிய கிளம்புகின்றார், அதற்குள் ஆழ்மனத்துக்குள் செல்பவர் இன்னொரு ராஜ்குமார்,
புரியுதா? இப்படி வந்து ஒரே ஒரு ராஜ்குமார் கூட இல்லாத, ஒரு நான் பாவம் கூட இல்லாத, ஒரு எண்ணம் கூட அங்க நிக்க வேண்டிய அவசியம் இல்லாத எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டும் கிடையாது ஆக்சுவலா வாழ்க்கைக்கு. ஏன்னா வாழ்க்கை வெளியிலயும் போய் உள்ளேயும் போய் அவனோட அந்த முகுணமயம் வந்து அந்த த்ரிகுணாஸ் வந்து இட் இஸ் ஆடிங் ஃபியூல் டு தி ஃபயர். அவனோட நிலைமை வந்து ஒரு தள்ளாட்டமாவே மாறிட்டு இருக்காங்க. ரெஸ்ட்ஃபுல்லா அவகாசமா தன் உணர்றதுக்கு அது 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 சாநித்தியமே அவனுக்குள்ள அமைந்திருக்கு. அவன் ஹி ஸ்டார்ட் பை ஹிஸ் ஓன் அந்த த்ரிகுணாஸ். அவனுக்கு எந்த விதத்தில் தெளிவு கிடைக்கும்? தெளிவு கிடைக்க சான்ஸ் இல்லைங்க. என்ன உலகம் அப்படித்தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு குரு நிச்சயமா தேவை. ஏன்னா இது ரெண்டு விஷயம் அவர் பண்ணதுல ரெண்டு விஷயம் உருவா இருக்கு. ஒண்ணு வந்து இந்த மாதிரி மரண பயம் வர்றது வந்து அவரு கரெக்டான பாதல போனத சிக்னல் காமிக்கிறதுக்கு வருது. நான் பாவம் கரெக்டா இல்லையா? அத அந்த இது வந்து இந்த நான் பாவம் ஒன்னு ஏமாத்த வருது அப்படின்றத ஒரு குரு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா 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 உங்க ஒரு அடிப்படையில ஒரு இந்த மரண பயம் இந்த அளவுக்கு பண்ண லெவல் வர்றதுக்கே நிறைய பேருக்கு டைம் எடுக்கிறது. பட் அந்த விதத்துல பாக்கும்போது ஒரு ஒரு சரியான சாதகம் நடந்திருக்கு. ஆமா அதான் வந்து டிஸ்டர்ப் பண்றதுன்றதுதான் நிஜம். ஆமா சி உடம்பா இருக்கிறது பேர் தான் வந்து நான் பாவம். உடம்பா எண்ணமா இருக்கு நான் பாவம். அப்புறம் உணர்ச்சியா உடம்பா இருக்கு நான் பாவம். நான் பாவம் இதை தவிர்த்து அதுக்கு இருப்பே இல்லை. சோ மனிதன் கிட்ட இருக்கிறது நான் பாவம் தான். இது இல்லாமல் ஒரு மனிதனும் இல்லை. அகந்தை இல்லாமல் ஒரு மனிதனும் இல்லை. அதனுடைய வேறு சயின்ஸுக்கு போயிருக்கார் பகவான் ரமண மகரிஷி. அது அதை அதை ஒரு குரு எடுத்து காட்டாமல் அகந்தை என்னதென்று இந்த மாதிரி கவனிப்பவனாக உள்ள ஆழ்பவனாக தியானம் புரிபவனாக உயிர் பறிகொடுக்க போகின்றவனாக இப்படி ஸ்டேஜ் எல்லாம் வந்து நான் பாவம் தன்னுடைய கற்பனைகளோட ஓட்டுறது. இதே உலக கற்பனைகளை எடுக்கிறது. புரியுது? திருப்பி இறப்பு என்ன? ஒண்ணுமே கிடையாது. உடல் இறப்புன்றது என்ன? ஜஸ்ட் தூக்கம் போல முடிய போதான். திருப்பி அந்த நான் பாவம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த உடம்பு ஒத்துழைக்க இல்லையே தவிர அது உடம்பு இல்லாமல் இருக்காது. அதுவே கிரியேட் பண்ணுகிறது உணர்ச்சி எண்ணம் உடம்பு. ஒரு செல் அமீபா எப்படி ரெப்ளிகேட் பண்ணுது? ஈவன் இன் மெடிக்கல் சயின்ஸ் ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம அந்த மூச்சு அற்ற நிலைக்கு போறோம்னு சொல்றது. ஆமா சயின்ஸ் சொல்லுது ஆழ்ந்த தூக்கத்துல நம்ம மூச்சற்ற நிலைக்கு போறோம். ஆமா இதையே தான் வந்து பிராணாயாமமும் சொல்றது. ரேச்சகம் கும்பகத்துலதான் நம்ம அதாவது மேன்மை பெறோம்னு சொல்றது. இல்ல இழுக்கிறதுல விடுறதுல இல்ல ஹோல்ட் பண்றதுலதான் ஐ மீன் நம்ம மேன்மை அடையிறோம். அதான் அதெல்லாம் வந்து ஒரு டியூனிங் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல ரெண்டு விதமான கும்பகம் இருக்கு. அந்தர் கும்பகம் பகிர் கும்பகம் கூட இருக்கு. வெளியிலேயே நிறுத்தி வைப்பான். அதுலதான் அந்த இதெல்லாம் வருது சித்துக்கள் அது இது என்னென்னவெல்லாம் வருது. அதயோக பிரதீபிகான்னு பார்த்தா டெக்னிக்கான டெக்னிக்ஸ் போகும். திருப்பி ஹூ இஸ் த டெக்னீஷியன்? உனக்கு ஒட்டுமொத்தமான விஞ்ஞானம் தெரியணும். உன்னுடைய ஒரு மனிதன் வந்து இங்க வந்து நானுன்னு சொல்றேன் இல்ல அது எதனால வந்து how it comes into existence in my body or in my thoughts or in my feelings and how it exists as me, I, me, mine, because of me, for me. இப்படின்னெல்லாம் அது எப்படி வந்து இங்கே வல வருது? அதுக்கு எண்ணம் வந்து எப்படி எண்ணம் சகஜமாக என்னுடைய வருது? என்னுடைய வண்டியை ஒருத்தன் தொடும்போது என்னையே கோடு போட்டு இப்படி கிஷன் போகிற மாதிரி இருக்கேன். ஸோ என்னையன்றது திருப்பி உடல் உணர்ச்சியா இருக்கு. அதனால எல்லாம் பதியுது. ஜட சங்காத்தம் பூரா வச்சுக்கிட்டு இருக்கிறது பேரு ஜடம்னு எனர்ஜியா கூட்டத்தோட தான் இதுக்கு வந்து எப்ப பாரு அசோசியேஷன். எதுக்கு? நான் வந்து ஆக்சுவலா சித் சுரூபி. அது ஆழ்ந்த உறக்க நான் ஆக்சுவலா பரம்பொருளே. அது வந்து இங்க சிக்கிக்கிட்டு இருக்கு சேர்ல. எப்படி சேருன்றது என்ன? ஜட கூட்டம். ஜடக்கூட்டத்துக்கு அவைகளுக்கு தனக்கா இருப்பு இல்லை. நான் பாவம் போய் இதுதான் போய் அதுக்கு இருப்பை கொடுத்து அந்த உணர்ச்சியை உண்மையாக்குது. இப்ப
நம்ம என்ன சொல்றோம், சும்மா இருவே என்ன சொல்றோம், வெறுமை இருங்க, சும்மா இருங்க, என்ன வேணா வரட்டும். நீங்கள் சிந்திப்பவராக மாறாதீர்கள். அந்த அனுபவத்துக்கு ஆட்பட்டவராக அப்படியே அலைவா ரீப்ளை பண்ணி, போன வாரம் நடந்தத அப்படியே அலைவா பண்ணா கூட வந்து அந்த எப்படியாவது உள்ள அவனோட இருக்க பாருங்க. அலைவா ஆக்கிரவன் வந்து இப்ப உட்கார்ந்துருக்கிறது இங்க பெட்ரூம். நடந்த நிகழ்ச்சி போன வாரம் என்னவோ ஒரு ஏமாற்றம், என்னமோ ஒரு அவமரியாதை, அது வந்திருக்கா, அது வந்து உங்களை போட்டு அப்படியே மாட்ட போகுது, அலைவா மாட்ட போகுது. அந்த காலமும் அந்த நடப்பும் உங்களுக்கு வந்து கனவு காணும் போது தான் பண்ண முடியாது. கனவு காணும் போது கனவு வந்து நிதர்சனமா நம்மளை மாற்றிவிடும், நம்மளுடைய நான்பாவத்தை கனவுல. இங்க வந்து எல்லா கனவையும் முடிவுக்கு கொண்டு வர இடம் இது, சும்மா இருப்பாவும். புரியுதா? புதுசா உற்பத்தி பண்றதே கிடையாது. அதனாலதான் தியானத்தில் கவனிப்பவராக இவர் கிளம்பும் போது, எங்கடா புது டூயர் வந்தார் இவரு, புது மெடிடேட்டர் அண்ட் அப்சர்வர் எங்கடா வந்தார் இவரு. அவர் வந்தா இவர் தன்னைத்தானே உயிர் பயத்துக்கு தானே ஆட்படுத்திக்க போறாரு. உயிர் பயம் இன்னெவிட்டபிள். பழைய நினைவு வந்தாலே உயிர் பயம் வருதா இல்லையா? அப்பா போன வார சிச்சுவேஷன் வேண்டாமா, நேத்தைய சிச்சுவேஷன் எத்தனை நேரத்துக்கு, நீங்க வேணாம் வேணாமா, திருப்பி வேணவே வேணான்றவன் தன்னை அறியாம பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம இங்க அறிய வைக்கிறோம். ஒவ்வொரு செகண்டும் நம்ம என்ன பண்றோம், ரீஇன்ஸ்டேட் பண்றோம். தபார் உனக்கு வர உணர்ச்சி நீ கிடையாது, உனக்கு வர எண்ணங்கள் நீ கிடையாது, அது எப்பேற்பட்ட வேல்யூவா இருக்கட்டும். அப்ப விஷயத்துல இருக்கிற ஈர்ப்பு நாட்டத்தை வந்து நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. விஷயத்த விஷயகரமா இருக்கிற அந்த மனத்தை வந்து பார்த்து அதை வந்து நல்லா வேஷம் பார்த்து விரட்டி அடிக்கலன்னா, அது விஷயகரமா இருக்கிற மனசுல வந்து அமைதி சுகம் சாந்தி எதுவுமே இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ விஷயகரமா இருக்கிற மனசை வந்து பாக்குறதுக்கு அவனுக்கு வந்து அதனால தள்ளி அவன் எங்கேயோ அடிச்சுட்டு காட்டாத்துல எங்கேயோ போன பிறகு அவன் கடைசியில தான் அவன் தெரிஞ்சுக்கிறான். அந்த இட் ஹேப்பன்ஸ் அவன் பாக்குற அந்த ஸ்விஃப்ட்னஸ் வந்து அவனுக்கு இமீடியட்டா பாக்குற அந்த ஒரு திறன் வந்து அவனுக்கு கூடறதுக்கு வந்து கூடவே அணுக்கமா இருக்கிற அந்த பாவம் அவனுக்கு செட் ஆக வேண்டியிருக்கு, திடப்படணும். அதாவது இதுக்குதான் வந்து கிரேஸ்ன்னு சொல்றாங்க, அவன் அருளாலே அவன் தாழ் வணக்க அப்படின்ற மாதிரி. எல்லாம் அவன் அருள், அவன் அருள், அவன் அருள்ன்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீ உன்னை பிடிச்சின்னு இருக்கிறத தளர்த்தணுமா இல்லையா? அது பேர் தானே சரணாகதி, அது பேர் தானே தாபம். என்ன சொல்லுவாங்க, மனத்தை எதோட ஒப்பிடுவாங்க, வெறும் ஜலம். அதை வந்து நெருப்பு நெருப்பு கீழே வச்சோன்னா அந்த ஜலம் வந்து கொதிப்படைகள், உஷ்ண தண்ணீரா மாறும், ராஜச குணம் போல மாறிடும். மனம் வந்து எந்த காட்சியோ அவமானப்பட்ட காட்சியை கொண்டு வந்ததுன்னா அவமானியா மயக்கத்திடும். அவமானம் அடைந்தவனாக கூலிக்கு உடம்புல எல்லாம் அந்த ஃபீலிங் வரும். நீங்க அதுல இருந்து மீண்டு வர்றது கஷ்டம். அதே போல ஐஸ் கட்டியா அதை கெட்டிப்படுத்தினா தாமச குணம் மாதிரி, அதே ஜலத்தை மரத்து போய் கிடக்கும், ரியாக்ஷனே கொடுக்காம கிடக்கும். இப்படி வந்து மனம் வந்து ஒரு நீரை போன்று இருக்கின்றது. எந்த எதோட சேருதோ அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிற மாதிரி தண்ணீர், பிளாட்டிங் பேப்பர் போல. அது இது இதெல்லாம் அந்த பிளாட்டிங் பேப்பரா அந்த நான்பாவம் மனமாக அங்க போய் சேர்றதுக்கு தானே வச்சுக்கிட்டு இருக்குன்றதுதான் இங்க வந்து ஒரு அடிப்படை உண்மை. என்ன, நான்பாவத்துக்குள்ளேயே பாஸ்ட் ரெக்கார்ட்ஸா எல்லா அனுபவ குவியல்களும் தேகலோக சாஸ்திர வாசனைகளா பிரபஞ்சத்திலேருந்து இருக்குன்னு உண்மை. இப்ப வந்து நான் ஒரு ஸ்லைடுக்கு போயிடுறேன். இந்த ஸ்லைட்ல இருந்து இவருடைய கேள்வியும் விவரிச்சுட்டும். இது சம்பந்தமா ரமணருடைய அந்த பாட்டு கொஞ்சம் நீங்க தெளிவு பண்ண, இதையே சொல்றாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். மரண பவம் இல்லா மகேசன், மரண பயம் மிக்குளவும் மக்கள் தரணாக அந்த அப்படின்ற அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா மேபி இது பொருத்தமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, கண்டிப்பா அதையும் எடுக்கிறேன். அப்புறம் அவர் தில்லைநாதன் இன்னொரு பாட்டு கேட்டிருக்கார், மதிக்குழி தந்து நினைக்கிறேன், அவருடைய பாட்டையும் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இவருடைய கேள்வியும் இன்னைக்கு கம்பைண்டாக பார்த்துருவோம். இந்த படம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு ஃப்ளாஷ் லைட்டு கீழே இதை கொண்டு வந்திருக்கேன். மேலே வந்து அந்த கருப்பு பிரபஞ்சமாக இருக்கிறது வந்து சத்வகுண பிரபஞ்ச மன ஒளி, அங்கே ஒன்றும் கிடையாது, மனத்துக்குள்ள மனமே கிடையாது.
அந்த ஃபிளாஷ் லைட்டு கீழே வந்து தன்னுடைய தனி நான் பாவம், அதற்குள் புத்தி, அதற்குள் மனம், அப்புறம் பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு நாய்க்குட்டி ஒரு பூனைக்குட்டி அப்படின்ற ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்கோம். இதில் நீங்கள் ஸ்டாரு கீரு எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம், பிரபஞ்சத்தையே மொத்தமாக சேர்த்துக்கோ. இப்போ இதுக்குள்ள வந்து நீங்கள் இதுலேயே நான் இல்லை, இந்த உடம்புக்குள்ளே இங்கே காமிக்கிறேன் பாருங்க, ப்ளூ கலரில் ஒரு உடம்பு போட்டிருக்கேன், இதுக்குள்ள ஒரு நான் இல்லை, உடம்புலையும் இல்லை, அவருக்குள்ள இருக்கிற எந்த உணர்ச்சியிலையும் ஒரு நான் பாவம் கிடையாது, எண்ணங்கள்ல அடியோட கிடையாது. உலகம் வந்து கம்ப்ளீட்டா ஜடம், அதுக்கு வந்து தனியா மனம் கிடையாது, தனியா மனம் கிடையாது. ஒரு கல்லோட நீங்க ரிலேட் பண்றீர்கள், உங்க வீடோட நீங்க ரிலேட் பண்றீர்கள், உங்க பணத்தோட நீங்க ரிலேட் பண்றீர்கள், உங்க நாய்க்குட்டியோட கூட நீங்க பாவம் உணர்ச்சிகளை வச்சுட்டு இருக்கீர்கள். அது வச்சுக்கிட்டு இருக்கு, அது வச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கே தெரியாதனால அதுக்கு இருந்து ஒண்ணுதான், அந்த உணர்ச்சிகள் இருந்து ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். ஒரு பூனைக்குள்ள எந்த உணர்ச்சியும் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். ஏன்னா அது வந்து எடுத்து சொல்லி உங்களுக்கு சரிசமமா ரிலேட் பண்ண தெரியாது. ஆனா உங்களுக்கு வந்து உங்களுடைய உணர்ச்சிகள் ஏன் உண்மையாகின்றன, அதெல்லாம் வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்டது, அந்த உயிரா நம்ம பிறந்திருக்கோம். ஸோ இந்த உயிரை மேன்மை அடைய வைக்கணும்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களா மாத்திக்கணும், மேன்மை பொருந்திய எண்ணங்களா மாத்திக்கணும். உயர்வுன்னு இருக்கு, தாழ்வுன்னு இருக்கு, எல்லா இரட்டை உணர்ச்சிகளையும் கொண்டு வருகின்றது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற புத்தி. ஏன்னா அது பிரபஞ்சத்தினுடைய கார்பன் காப்பி, நம்மளுக்குள்ள இருக்கிறது பிரபஞ்சத்தினுடைய கார்பன் காப்பி. இவ்வளவுதான், சிம்பிளா சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வந்து நேரடியாக அவருக்கு பதில் சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் ராஜ்குமாருக்கு பதில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தில்லைநாதனுக்கு பதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ராஜ்குமாருக்கு வந்து, ஃபஸ்ட்டு ராஜ்குமார் தியானம் இல்லை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், விளையாட்டாக இருங்க. நீங்கள் எத்தனை வயசுக்கார தெரியாது, உங்களுக்கு பையன் இருக்கானா என்னன்னு தெரியாது, ஒரு சின்ன பையன் எப்படி இருப்பான், 7-8 வயசு பையன், அவ்வளவுதான் ஆன்மை ஞானம். உள்ளே வந்து உங்கள் உணர்ச்சிக்கும் எண்ணத்துக்கும் அதுவாக பாவித்து கொண்டிருக்கின்ற அந்த உயிருக்கும் உடலுக்கும் உள்ள நீங்கள் மனசால் நினச்சாலும் சரி, வெளியில் பேசினாலும் சரி, என்னென்ன பேசுவீங்க, ஃபஸ்ட்டு வந்து நான், அப்படியே நானே தான், என்ன ஆகுது, என்னை என்னால் என்னோடு எனக்கு என்னுடன் என்னிடமிருந்து என்னுடைய இந்த நானுக்கும் இவை அத்தனைக்கும் ஒரு துளி வித்தியாசம் இல்லை, இதே நான் தான். எனக்கு அவமானமா, எனக்கு பெரிய பட்டமா, பட்டம்ன்றதுக்கு பக்கத்துல பெரிய பாசிட்டிவ் உணர்ச்சி மாதிரி, எனக்கு அவமானமா, என்னை அவமதித்து விட்டார்களா. சோ நானுக்கு கொஞ்சம் கூட இது இல்லை, சொற்கள் தான் வேற. இப்படி ஒரு குரூப்பு இங்க வந்து உடம்பு வந்துகிட்டே இருக்கு, அவ்வளவுதான். இது எதுவுமே கிடையாது, சிம்பிள். உள்ளயும் ஒருத்தர் இல்லை, வெளியில அடியோட உடம்புலையும் ஒருத்தர் இல்லை. ஆனா இந்த சும்மா இரு காலத்தினுடைய அட்வைஸ் மாத்திரம் தான் நான் இப்ப சொல்றேன். சும்மா இரு காலத்துல என்ன பண்ணோம், உள்ள ஒருத்தர் இல்லை, வெளில ஒருத்தர் இல்லப்பா, வெறுமனே உட்காரப்பா, என்ன வரத்துக்கு இருக்கு, போறதுக்கு இருக்கு, வந்தாலும் வந்து அது நீ இல்லைன்னு சொல்லியாச்சு, சொல்லி முடிச்சாச்சு. அதை ஃபீல் பண்ணணும், இதுவாகவோ உங்கள் உணர்ச்சி அப்படியே போகும், புரியுதுங்களா. நெருப்பு கிட்ட போய் தண்ணீர் வந்து சூடாயிடும், ஐஸ் கிட்ட போய் கொடுத்து போயிடும், அந்த மாதிரி மாறத்துக்கு ரெடியா இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா எந்த சைடு போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஜஸ்ட்
இல்லாட்டி உடனே வந்து நீங்க போனீங்கன்னா அவன் வந்து ரொம்ப துக்கப்படுவான், அவனாக மாறி அந்த அனுபவத்தை திருப்பி ரீப்ளை பண்ணி உங்க மனத்துல அப்படியே வாழ்ந்து என்ன பண்ண உட்கார்ந்தோம் அப்படின்னு தெரியாம இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவான். கஷ்டம்னா கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லை. இந்த நீங்க சொன்னீங்க பாருங்க, ஏன்னா அப்படியே போறீங்க, நீங்க சூயிசைட் பண்ணிக்க போற மாதிரி போறீங்க. அந்த கவனிப்பவனை வந்து ஆழ்மனத்துக்குள்ள போற ஒரு ஆளாவும் மாத்துறீங்க. அவன் தனியா போறானேன்னு என்னென்னமோ கழிவிறக்கம்லாம் இருக்கு, பயம்லாம் இருக்கு, உங்க புள்ள மாதிரி நினைச்சுக்கிறீங்க, பல விதமா நினைச்சு இப்படிதான் உயிர் போறதே இப்படிதான் இருக்கு. பல விதங்கள்ல பலது நடக்கிறதே இப்படிதான் நடக்கும். சோ அதனால வந்து தயவு செஞ்சு இதெல்லாம் விபரீத பாவனைன்னு பேரு. விபரீதம்னா என்ன அர்த்தம்? பொய்யை மெய்யாக்கும் பாவனை. இதுக்கு என்ன பேரு? விபரீத பாவனை. விபரீதம்னா என்ன? ஒன்றை மற்றொன்றாக நினைப்பது. அதாவது தேகத்தை, உடலை, உயிரை, தேகத்தை, உயிரை நான், நான் பாவமாக, நான் பாவம் உண்மையில ஆக்சுவலா ஆன்ம பொருள், புரியுதுங்களா? உள்கடந்த நான் பாவம் மாக நினைப்பது. அதாவது உணர்ச்சிகள் எல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா பொய்ய வந்து மெய்யாக்க பாக்குறீங்க. காணல் நீரை ஸ்ட்ரா குடிச்சு, ஸ்ட்ரா போட்டு குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கலாமான்னு கிளம்புறீங்க. இந்த மாதிரி நீங்க தியானம் பண்ணும் பொழுதே அப்படிதான் கிளம்புறீங்க. விபரீத பாவனை வந்து நான் பாவத்திலையும் இருக்கு. பிரபஞ்சத்துல, பிரபஞ்சத்துல விபரீத பாவனை என்ன? சத்தியத்தன்மை. பிரபஞ்சத்தை சத்தியமா நினைக்கிறது விபரீத பாவனை. தேகத்துல தேகத்தையே உண்மையாக மனமும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நினைப்பது இது விபரீத பாவனை. இது விபரீதம்னா ஒன்றை மற்றொன்றாக நினைப்பது. காணல் நீரை நிஜமான தண்ணீர் இருக்கும் குளம் போல நினைப்பது, ஏரி போல நினைத்து செல்லுவது, சரிங்களா? அதே மாதிரி பிரபஞ்சத்தை சத்தியமாக்குவது, சூரியனை சத்தியமாக்குவது, ஐந்து பூதங்களை சத்தியமாக்குவது, நீங்கள் நடக்கும் ரோடை சத்தியமாக்குவது, உங்க ப்ராப்பர்ட்டியை சத்தியமாக்குறது, உங்க உறவுகள் எல்லாம் கூட சத்தியமாக்குறது. ஏன்னா யாருக்குள்ளேயே எதுவும் இல்லை. பிரபஞ்சத்தை சத்தியமாக நினைப்பதும் விபரீத பாவனை. சத்தியமாக்கிக் கொள்வது. சத்தியமாக்கி நினைப்பது உணர்ச்சி மயமாவது. பொருள் ஆசுக்கள்லாம் அப்படியே, ஐயோ அங்க பொருள் போகுது, என்னுடைய பொருள் போகுது, எல்லாம் தூக்கம். ஏன்னா என்னுடைய என்பது தூக்கம். இதுல எல்லாம் சேர்ந்து இருக்குங்க. இதுல எல்லாம் விபரீத பாவனையினுடைய இதுங்க. ஆனா உண்மையான அனுபவம் இது இல்லை. ஆழ்ந்த வரக்கத்தில் இருக்கிற சைலன்ஸ், ஸ்டில்னஸ், சரியா? இப்போ வந்து இது எப்படி வந்து சதா மரண பயத்தை கொடுக்குதுன்னு அந்த பாட்டு, பகவானுடைய பாட்டு, அது வந்து இரண்டாவது மங்கள வெண்பா. எல்லாமுமே மரண பயம் ஆக்சுவலா. நம்ம வந்து உடல் மூலமாக என்ன, நம்ம உணர்ச்சி எண்ணங்கள் இவைகள் தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை. ஸோ அது வழியா தான் நம்ம வந்து எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்க போறோம். அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அது எப்படி, அது எல்லாமே மரணத்தை நோக்கி செல்வது தான் இந்த வாழ்க்கை போல. நம்ம ஒவ்வொரு உணர்ச்சிக்கு ஆட்படும் பொழுதும் வி ஆர் ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி டெட் அப்படின்னு எவ்ரி ஒன் இஸ் ஃப்ரைட்டட் அப்படின்றவங்களுக்கு ஒரு இது கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. ரெண்டாவது மங்கள வெண்பா உள்ளது நாற்பது. மரண பயம் மிக்குள மக்கள் அரணாக மரண பவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர் தம் சார்வுடுதான் சாவுற்றார் சாவெண்ணம் சார்வரோ சாவாதவர். சிம்பிளா சொல்லிவிடுவார். நீ வந்து உடம்பு நான் பாவம் வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்காது, எண்ணம் இல்ல, அதனால உன் எண்ணமும் இல்லாம இருக்காது. ஸோ உணர்ச்சி எண்ணம்னாலே விபரீத பாவனையா உலகத்தை சத்தியமா நினைக்கும், பொருள்களை சத்தியமா நினைக்கும், உடம்ப சத்தியமா நினைக்கும், தன்னுடைய நினைப்புகளெல்லாம் கூட சத்தியமா நினைக்கும். நேத்திக்கு வந்து இந்த அளவுக்கு ஐ ஹவ் அண்டர்ஸ்டோட் நவ் தட் லெட் மீ இன்க்ரீஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் மோர் அப்படின்னு வந்து லெட் மீ இன்க்ரீஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு விபரீத பாவனையை பெருக்கிக்கிட்டே இருக்கும்.
அதனாலதான் கதாபாத்திரங்கள் எல்லாம் சும்மா அப்படியே உலுலா கட்டிக்கும்னு சொல்லுவாங்களே, அது அப்பாவா இருக்கட்டும் தாத்தாவா இருக்கட்டும் 500,000 பேருக்கு சம்பளம் கொடுக்கறவனா இருக்கட்டும் ஒன்னும் கெட்டு போயிடாது. புரிஞ்சுதா? ஏன்னா ஆள் ஆளே இல்லை. பொறுப்புகள்ல பொறுப்பு வகிப்பவன் ஒருத்தன் அடிப்படையா கிடையாது. அதனாலதான் நான் பாவத்தை வந்து நல்லா பார்த்தா அது இல்லை இல்லை இல்லைன்னு ஒவ்வொரு உணர்ச்சி மூலமாகவும் கதாபாத்திரங்கள் எல்லாம் கண்டி கண்டி உள்ள விழணும். ஆனால் வெளியில நீங்கள் வெறும் உடலா உங்கள் பையனை போய் அரவணைக்கும் போது உண்மையான அன்பு இருக்கும். ஏன்னா சுரூபம் இப்பொழுது உங்கள் உடலாக மாறி குழந்தையை வாஞ்சையாக அணைக்கின்றது. போருமா? 500,000 எம்ப்ளாயிஸை வச்சுருக்கிற ஒரு சேர்மன் ஞானியா இருந்தார்னா அவரை மாதிரி வந்து அற்புதமாக அந்த அவர்களுடன் உறவு கொள்பவர் யாருமே இருக்க முடியாது. பிரபஞ்சத்திற்கே அப்பேற்பட்ட பாக்கியம். என்ன ஞானம் ஒன்றினால்தான், அகந்தை ஒன்றை உணர்ந்தால்தான் நீங்க வந்து, அகந்தை இல்லை நான் வந்து சுரூபமே அப்படின்னு உணர்ந்தாதான் அது ஒண்ணுதான் பண்ற சேவையிலையும் உச்சமான சேவை. அதனுடைய வழிக்கு இவர் சொல்கின்றார். நீ அதான் சொல்லணுமா? அந்த சுரூபமே அணைக்கின்றதுன்னு சொல்லும் போது அதுதான் ட்ரூ லவ்னு ஒரு சொல்லிட்டேன். இப்ப வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே மரண பயம் மிக்குள்ளவர்கள். அதுவும் முக்கியமா வந்து கடவுளை தேடுறவங்க, அது பிசிக்கலா வெளில தேடினாலும் சரி, ஏன் தேடுறாங்க? என்னவோ பயம். கடவுளை தேடுறாங்க, இல்லாட்டி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. கடவுள்ன்ற ஏதோ ஒரு மதம் மூலமாக காண்பிக்கப்பட்டதோ குடும்பம் மூலமாக காண்பிக்கப்பட்டதோ எதன் மேலேயும் சாடுறாங்கன்னாலே அந்த பயத்தினுடைய டிகிரி என்னென்னவோ இருக்குமா இல்லையா? அந்த பயத்துக்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கதியற்றவன் அப்படின்னு தன் உடம்பை நினைக்கிறாங்களோ, உடம்பை தான் நினைக்க முடியும். ஸோ மரண பயம் மிக்குள்ளவர்கள் யார்? முக்கியமாக அடிப்படையில் தேகத்தை நான் என்று தப்பாக நினைக்கும் பொழுது இது பயத்தின் ஊற்றுக்கண்ணாக விதவிதமான உணர்ச்சிகளை கொண்டு வந்து அந்த கதாபாத்திரங்களுக்கு ஆட்படுத்தி, கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, எல்லா கம்பல்ஷன் வந்துடும். டைம் கம்பல்ஷன் வந்துடும். இப்போ கிடைச்சிருமா, இந்த மாசம் கிடைச்சிருமா, இந்த வாரம் கிடைச்சிருமா, நாளைக்கு கிடைச்சிருமா, முடிச்சிருமா, வியாதி உடனே தீந்துருமா, குழந்தை உடனே பிறந்துருமா, வீடு உடனே கட்டிடலாமா அப்படின்னு விழிப்பு நிலை கவலைகள் பயத்திலிருந்து உயிர் பயம் வரைக்கும் எல்லாமுமே நான் பாவம் இருந்தா அந்த இடத்துல கூடவே நீங்க பாம்பு புத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதை அவர் ஆரம்பிக்கிறார். மக்கள் அரணாக அப்படி பயந்து சாகின்ற அந்த மக்களுக்கு ஒரு கேடயத்தை கொடுத்தா மாதிரி, ஒரு ஷீல்டை கொடுத்தா மாதிரி, ஒரு அரண் கோட்டையாக விளங்குகின்றார் போல் இருப்பது எதுன்னு சொல்றார் அடுத்த லைன்ல. மரண பவம் இல்லா மகேசன். அதாவது மரணம் பவம்னா பிறப்பு, இறப்பு பிறப்பு, பவம்னா பிறப்பு. இறப்பு பிறப்பு இல்லா மகேசன். அவங்களுக்கு அரணாக இருப்பது எது? இறப்பு பிறப்பில்லா மகேசன். பிறப்பு இறப்பில்லா மகேசன் எப்படி வேணா போட்டுங்க. ஒண்ணு இருந்தா இன்னொரு வார்த்தையை எடுக்க முடியாது. ஆனா தனித்தனியாகவும் ஒரு வார்த்தையும் இல்லை எங்க ஆழ்ந்த உறக்கத்துல. மகா ஈசன் எங்க ரூல் பண்றாரு? ஆழ்ந்த உறக்கத்துல. தனியாவே நீங்க ஃபர்ஸ்ட் பிறந்தவரே இல்லைங்க. அப்படியே தூக்கத்துல செத்து போனா கூட அந்த மனம், அந்த மனம் வந்து திடீர்னு அந்த மனத்துக்கு உடம்பு இல்லை, அந்த நான்பாவத்துக்கு உடம்பு இல்லை, அவ்வளவுதானே தவிர அது கூட உணரப்படாது. அது எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு 10 ஐட்டம் வாங்கிட்டு இருந்தீங்க. வாங்கிட்டு வந்து 10 ஐட்டத்துல 8 ஐட்டம் தான் இருக்கு. ரெண்டு ஐயோ அங்க அங்க நின்றுட்டு இருந்தேன், அந்த இடத்துல சிஸ்டம் போட்டுருங்க, அதை மாத்திரம் எடுத்து கூடையில போட்டுக்கல போட்டுருங்க அப்படின்ற அப்போல ஒரு தன்மை தான் வந்து இந்த இதுவும் இறப்பும். புரியுதுங்களா? விழிப்பு நிலை இறப்பு எப்படி? பிறந்தவனை விசாரிக்காததுனால இறப்பவனுடைய வாழ்ந்துகிட்டு இருக்கும். குருவை சாராதனால, குருவை தேடாதனால எப்படியோ அந்த கடவுள்ன்றது ஏதோ ஒரு லெவல்லையாவது அணுக
ஆரம்பிக்காதனால எல்லா குழப்பமும் வருது. இங்க வந்து அவர் எப்படி இருக்காருன்னு சொல்றாரு, அவரு ஆழ்ந்த உறக்கம் எப்படி இருக்குன்றது தனியா பிறப்பும் கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் தனியா பிறந்தவர்கள், பிறந்தவர்களை நம்ம விசாரிக்காம முழு பூஷ்டிக்கா மாதிரி பயத்தோடையே என்ன பண்றோம், அந்த பயம் வந்து எல்லா பயத்துக்கும் அடிப்படை பயம் உயிர் பயமா தான் இருக்கும். அதனாலதான் மரண பயம் மிக்குள அப்படின்றார். இப்ப இவருக்கு ஒன்னும் தியானம் தான் பண்றாரு, நல்லது பண்ண போய் இப்படி பயப்படலாமா, அது எப்படி நடக்கும், கம்ப்ளீட் டூயர் மேல மெடிடேட்டர் மேல கம்ப்ளீட்டா வந்து ஒண்ணுமே தெரியல, ஒன்னும் தெரியப்படுத்தல அவருக்கு ராஜ்குமார். இது ரெண்டுமே இல்லாத இடம் ஆழ்ந்த உறக்கம். அது போல இருக்கு இருக்கிற இடத்தை சரணமே, மகேசன் சரணமே சார்வர். அது நீங்க இப்ப பண்ணணும். எப்படி பண்றீங்க நீங்க? வெறுமனே பாக்குறீங்க, பிறந்தவனை பாக்குறீங்க. பிறந்தவன் யாருங்க? ஒரு உணர்ச்சி மயமா நேத்து விஷயம் அவங்க இப்படி பேசினாங்க, இல்ல பேசினாங்க இல்ல, ஏதோ ஒரு உணர்ச்சி, குழப்பம், சந்தேகம், வெறுப்பு, இல்லாட்டி வெறுப்பு, மதிச்சா மாதிரி நினைக்கிறதுல ஒரு கிழுகிழப்பு, எது இருந்தாலும் அந்த உணர்ச்சி பக்கத்துல அந்த மாதிரி இப்போ உட்கார்ந்து சும்மா இரு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இருக்கும் ஒருவர் இருக்கின்றாரா? அதுதான் அவருக்கு தஞ்சம் சார்வர். ஆழ்ந்த உறக்கத்துல சாருதுன்னா எங்கேயோ போய் திருப்பி போய் தூங்க போறது இல்ல, இந்த செகண்ட்ல எல்லாம் விடக்கூடாது. ரொம்ப சகஜமான பார்வையா மாறு. இந்த அம்பையரிங் பண்றவங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பாங்களா, அவங்களுக்கு குறி பால் தான். அது கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஃபுட்பாலா இருக்கட்டும், ஹாக்கியா இருக்கட்டும், எங்கேயாவது இது மாறிச்சுன்னா உடனே விசில் அடிச்சுடுவார். அத போல நம்ம வந்து உணர்ச்சிகள் மாறி 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 வந்துட்டு இருக்கும் பொழுது பார்க்க ஆரம்பிச்சானாலே அகந்த பிடிபட்டுறோம். அகந்த பிடிபட்டுறோம், அகந்தையே பிடிச்சிருவோம். முதல்ல வந்து உணர்ச்சி மூலமா தான், உணர்ச்சி தான் நம்மளை இழுக்கு இழுக்கழிக்கும், அலைக்கழிக்கும். உள்ள உணர்ச்சி அலைக்கழிக்கும், எண்ணங்கள் அலைக்கழிக்கும், இவைகள் அலைக்கழித்துக் கொண்டிருக்கும். ஆனா அலை கழிக்கப்படுபவன் எவன்? என்ன நீங்களே மூலம் தெரியணும். மூலம் வந்து ஃபேக் மூலமா ஆயிப்போச்சு இப்போ விழிப்பு நிலையில. அதனால என்ன பண்ணணும், அங்க பார்க்கணும். அதான் சொல்றார் சார்வர், மரண பயம் மிக்குள்ள அம்மக்கள் அரணாக, மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர். அதாவது பிறப்பு இருப்பு இல்லா மகேசன் யாரு? தூக்கம் போல இருக்காம்பா. அவனோட லட்சணம் என்ன? ஸ்டில்னஸ். இங்கேயே இங்கேயே இந்த உணர்ச்சி இதென்ன அலைஞ்சிக்கிட்டு இருக்கு? நீங்க சும்மா உணர்ச்சி ஆற்று இருக்கிறது நல்லா தெரியணும், உணர்ச்சி மயமா இருக்கிறதும் தெரியணும், சப்புன்னு இருக்கிற நாக்கும் தெரியணும். அதாவது என்ன, சலைவா நல்லா சுரந்துகிட்டு இருக்கிற நாக்கும் தெரியணும். உடனே டேஸ்ட் பாருங்கன்னு வீட்டுல வந்து ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, ஐயோ ரொம்ப சக்கரை ஜாஸ்தி போட்டேன்னு சொல்றதும் தெரியணும். அறிவு தானே வேலை பண்ணுச்சு டேஸ்ட் பட்ஸ்ல. அத போல உள்ள உணர்ச்சி மயமா இருந்தீங்கன்னா உணர்ச்சி மயமான பாவம் முடிஞ்சு போச்சு. அவன் தான் அவன் வந்து உங்களை இஸ் லீடிங் டு டெத், மரணத்தை நோக்கி அழிச்சிட்டு போகிறான். அவனை ரீப்ளை பண்றதுக்கு அவகாசத்தை கொடுத்து அந்த உணர்ச்சி மயமாயமா நீங்க இருக்கீங்கன்னா இஸ் லீடிங் யூ அன் டு டெத். He will die also, because எது உணவு தோன்றியதோ அதுதானே மறையும், உணர்ச்சி தோன்றியது உணர்ச்சி மறையும். அது ஒரு உடல்ல நம்ம வாழும் பொழுதே அதை மாஸ்டர் பண்றதுதான் வந்து அந்த உடலை கடைசியா இருந்து முடிக்கிறோம். பள்ளிக்கூடத்துல கடைசி பள்ளிக்கூடம் அந்த உடம்புக்கு வாழ்ந்த வாழ்க்கை, பிற எடுத்த பிறப்பு. சோ அப்படி பண்ணி முடிக்கிறோம். சோ மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர். அதுக்கு பிறப்பிறப்பே கிடையாது. ஆழ்ந்தவருக்கு ஸ்டில்னஸுக்கும் சைலன்ஸுக்கும் ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய உங்களுடைய யார்ட்ஸ்டிக்கே இவ்வளோதான். இப்போ ராஜ்குமாருக்கும் அதுதான் சொல்கிறேன். உங்களுடைய யார்ட்ஸ்டிக்குன்னுக்கும் நீங்கள் மெடிடேட்டர்லாம் கிடையாது. கவனமெல்லாம் உங்களை பார்க்க சொல்லலை, கவனத்தை பின்னாடி இருக்க சொல்லலை, கவனத்தோட உள்ள வந்து என்ன எங்கே யாரை தேடி போறீங்கன்னு நான் கேட்குறேன்.
அங்க இருக்கிறது ஸ்டில்னஸ். அது இப்ப இல்லாம இல்ல, ஆரம்பிக்கும் பொழுதே இல்லாம இல்ல, சைலன்ஸும் இப்ப இல்லாம இல்ல. உள்ள எண்ணம் வரட்டும், வெளியில வாக்கா ஒலிக்கட்டும், ரெண்டுத்துக்கும் அடிப்படையாக இருப்பது சைலன்ஸ். அதை நீக்கவே முடியாது, ஸ்டில்னஸ் நீக்கவே முடியாது. இதுதான் ஃபவுண்டேஷன். சோ சார்வர், ஆழ்ந்த உறக்கத்தை சார்வர், சும்மாயிருவை சார்வர், இதுதான் சொல்றாரு. சார்வர் தம் சார்புடுதான் சாவுற்ற. நீங்க ஒரு உணர்ச்சி அப்படி இப்படி பண்ணிருக்க கூடா, பார்த்தா ஆளை காணும், அந்த உணர்ச்சி காணும், நீங்களை காணும், சாவுற்ற. எழுந்தவன் உங்ககிட்ட செதுப்புட்டான். எழுந்தவன் உண்மை இல்லை. எழுந்தவன் நான் பாவம், எழுந்தவன் நான் பாவத்தினுடைய உணர்ச்சி, எழுந்தவன் நான் பாவத்தினுடைய. மூணு பேரும் ஒரு சேர இல்லை, ஒண்ணுமே கிடையாது. சாவு புரிஞ்சு போச்சுன்றார் ஆன்மஞானம். அதுவேதான் மரண பயத்தையும் கடக்கிறதுன்றார். மரண பயத்தை கடக்கிறது யாரு கடக்க முடியுங்க? எழுந்த உணர்ச்சி தான் பிறந்தவன். எழுந்த உணர்ச்சியுடைய எண்ணமயங்கள் தான் பிறந்தவைகள். அவைகள் அற்று இருத்தல் தானே யோக சித்த விருத்தி நிரோதக. அங்க ஒரு யோகம்னு போட்டாரு. என்ன யோகம்? யாரோட போய் யாரு என்ன சேர்றது இருக்கு? ரெண்டே கிடையாது. பகவான் தூக்கி அடிக்கிறார் எல்லாத்தையும், தூக்கி அடிக்கிறார். ஷார்டஸ்ட் வே, ஸ்வீட்டஸ்ட் வே, குவிக்கஸ்ட் வே, ஸ்பான்டேனியஸ் அவேர்னஸ். சார்புடுதான் எங்க? அங்க சரணமே சார்வர். தம் சார்புடுதான் என்ன? பிறந்தவனா உங்களை பண்றது, இறந்தவனா மறைய போகுது அந்த உணர்ச்சி. இறந்தவனே யாருன்னு கேட்கணும். இறந்த உணர்ச்சியே யாருக்கு? யாருக்குப்பா இந்த பயம்? யாருக்குப்பா இந்த கோபம்? யாருடைய உடல்? அதான் சொன்னேனே, வலிய பார்த்தாலே முக்தி கிடைக்கணும்னு அர்த்தம். யார், யாருடைய உடல்? அதுக்கு என்ன வலி? நினைப்பவன் இவன், அந்த வலி உணர்ச்சியாக இருப்பவன் இவன். யாருக்கு பார்த்தா? ஒரு செகண்ட், சொரூபம் ஆன்மஞானம். மரணத்தை கடக்குறீங்க, வேற என்ன பேர் இதுக்கு? சரியா? சார்புடுதான் சாவுற்றார். சாவு எண்ணம் வெரி சூப்பர்ஃபிஷியலா பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. எப்ப பாரு எண்ணம், சாவு எண்ணம்னா சொல்றாரு. எண்ணங்கள் எல்லாமே செத்து போனவைகள் இன்னொரு விதத்துல. ஆக்சுவலா உணர்ச்சிகள்லாம் செத்து போனவைகள். இங்கேயோ அங்க ஏதோ ஒரு பிராக்டிஸ் அங்க இருக்கும். உங்க உடம்ப தூக்கிக்கிட்டு போய் ஏதோ ஒரு ஆன்மீகம், ஏதான உலகத்துல ஏதான பிராக்டிஸ் இருக்குங்களா? இல்லாட்டி உங்ககிட்டயே முடியணுமா? நீங்களே யார்ன்றதுலயே முடியணுமா? அது உணர்ச்சி ஆகட்டும், எண்ணம் ஆகட்டும், சாவெண்ணம் சார்வரோ. என்ன இப்படிதான் வரப்போகுது? எல்லாம் வந்துகிட்டே இருப்பது. எல்லாம் வந்தாலும் நீ பாத்துக்கிட்டே இரு, அப்படியே வந்து எண்ணமற்றவனா ஆகிவிடு. ஏன்னா எல்லா எண்ணங்களும் இறந்தவைகள், எல்லா உணர்ச்சிகளும் இறந்தவைகள். இறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, இறப்பும். அதனுடைய நேச்சர் என்னது அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போறாதா? சமுத்திரம் பூரா போய் ஒவ்வொரு இடத்துலயுமா டேஸ்ட் பண்ணும்? நீங்க கரீபியன் சி வந்து உப்பு கறிக்குமா கறிக்காதா? அட்லாண்டிக் ஓஷன், லெட் அஸ் டெஸ்ட். அட்லாண்டிக் ஓஷன் இருக்கும், பல ஆயிரம் மைல் இருக்கும், ஒவ்வொரு இடத்துலயும் போய் டெஸ்ட் பண்ணி உட்காந்துருப்பீங்களா? உங்க வாழ்க்கை, உங்க வாழ்க்கை, உங்க நினைப்பு, உங்க உணர்ச்சி, அதுவே ஃபீல்டு. சாவெண்ணம் சார்வரும், சாவாதவர், சாவே இல்லாதவர் வந்து பிறப்புன்ற ஒரு ரூபத்துல உடலை வந்து நானா நினைக்கிற உணர்ச்சி, அதுவாகவே இருக்கிற எண்ணம், இது மூலமா ஒரு பயத்தையும் கூட கொண்டு வந்து பிறப்பு மூலமா இறப்பையும் நினைக்க வச்சு, எல்லாமே இரட்டை உணர்ச்சிகள். இது கூட உணர்ச்சி. ஆக்சுவலா நான் என்ன சொன்னேன், இப்படி கை வச்சுட்டு இருக்கேன், என்ன கை கடக்கட்டுமே, இதுவும் டேபிளும் வித்தியாசம் இல்லை. உடம்பே பொய் போர்வ, அந்த அளவுக்கு அங்க நிக்கணும் ஸ்டில்னஸ்ல. எவ்வளவுதான் ராஜ்குமாருக்கும் சரி, ரங்கதுரை உங்களுக்கு புரிஞ்சுதா? சார்வரோ சாவாதவர், சாவே இல்லாதவன், என்ன பிறப்பே இல்லாதவன், அவர் சாவாரா? இப்ப வந்து நம்ம இவர் தில்லைநாதன் அவர் வந்து ஒன்று கேட்டிருந்தார், அதுக்கு அந்த ஸ்லைடுக்கு போயிடுவோம். மதிக்குழி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில்
பதித்திடுதல் என்று பதியை மதியால் மதித்திடுதல் எங்கள் மதி. அதுதான் கேட்டார் நினைக்கிறேன். நான் வந்து செய்யுள் இப்ப பாக்குறேன். அது 22வது செய்யுள். மதிக்கு ஒளி தந்து. இப்ப வந்து இந்த படத்துல இந்த ப்ளூ ரெட் ரெண்டு மனிதர்கள் போட்டிருக்கோம். இவங்களுக்கு சுவிட்ச் ஆன் செய்யப்படுகின்றது. நம் அனைவருக்கும் பிரபஞ்ச மனம், பிரபஞ்ச மனத்தில் இந்த நான் பாவங்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றன. நல்லா இது ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். யூ கெனாட் எக்ஸிஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் காஸ்மாஸ், யூ கெனாட் எக்ஸிஸ்ட் அவே ஃப்ரம் திஸ் காஸ்மாஸ், யூ கெனாட் பி அலைவ் செப்பரேட்லி இண்டிவிஜுவலி விதின் யுவர் பாடி. எவ்ரி திங் கோஸ் ஆன் டுகெதர் லைக் அன் ஆர்கெஸ்ட்ரா. இந்த செகண்டில் உங்கள் உடம்பில் உயிர் திருத்து நீங்கள் இருக்கிறதும், உங்கள் நினைப்புகளில் நீங்கள் நீங்கள் நானாக நினச்சிக்கிறதும், புத்தியில் உணர்ச்சிகளாக இருக்கிறதும் எல்லாம் வந்து மொத்தமுமே பித்தலாட்டம் பச்சை பொய்கள் விபரீத பாவனை. என்ன தில்லைநாதன், சகலமுமே பொய் பாவனைகள். அதில் வந்து மதிக்கு ஒளி தந்து அப்படின்னா என்ன, உங்கள் நான் பாவத்துக்கு பிரபஞ்ச மனத்திலேருந்து தில்லைநாதனா இந்த கேள்வி எண்ணிக்கை கேளுங்கோ. இது வந்து தானா நான் பாவத்துக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு சந்தேகம் வந்து கழிந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ல வைக்கிறதும் அதுவே தான். மதிக்கு ஒளி கொடுக்கும் அந்த பொருள். தூங்கும்பொழுது எங்க ஒளியே இல்லையே, ஒளி இல்லைன்னு இல்லை, ஒளி ஒண்ணுதான் சுரூபம். அந்த அளவுக்கு இருக்கிற ஒளி தான் உண்மை ஒளி. எங்கே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பேரொளி, பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வு. அந்நியமில்லாமல் அதுதான் நம் சுரூபம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே இப்பேற்பட்ட விஞ்ஞானத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க, இல்லவும் இல்லை. நம்மளுடைய மெய்ஞானம்ன்றது அப்படி பண்ணியிருக்காங்க. சத்திய யுகத்தில் ஆரம்பித்த அந்த மெய்ஞானம் ஒரு பொருள் தான் இருக்கு. இருக்கியா, இருக்கியா, நீயாவே இருக்கியா, நீ போட்டு மறைச்சுக்கிட்ட, நீ உன்ன நீயே போட்டு மறைச்சிட்ட. அதனுடைய டெக்னிக்கை சொல்ற ஒரு ஸ்லோகம், எப்படி பண்ணணும். இப்ப நான் சொன்ன அந்த ஸ்டில்னஸ்லையும் சைலன்ஸ்லையும் எப்படி நிக்கணும். மதிக்கு ஒளி கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம், பிரபஞ்ச மனம், பிரபஞ்ச மனம், இது பிரபஞ்ச மனம், இந்த பிரபஞ்ச மனம் இங்கே நம்மளுடைய உலகங்களாக நான்பாவம் மூலமாக புத்தி, புத்தியை தான் மதின்னு சொல்லுவாங்க. மதி என்ன, எவல்யூஷன்ஸ், இட் இஸ் மேட் அவுட் ஆஃப், இது ஒரு தத்துவம். புத்தி, மனம், அகந்தை இதெல்லாம் தத்துவங்கள். அதனால தான் இந்த சயின்ஸாலெல்லாம் இதை வந்து எந்த இடத்துல இருக்குன்னெலாம் கண்டுபிடிக்க முடியல. ஆப்ஜெக்டிவ் சயின்சஸில் நம்ம மனத்தை கொஞ்சம், ஐயா என் மனத்தில் எண்ணங்களா வருதுயா, நீங்கள் ஹார்ட் சர்ஜரி பண்ணி முடிச்சிங்க, தேங்க்யூ, பட் இந்த ரொம்ப பிரச்சனையாக இந்த எண்ணங்களையும் கொஞ்சம் சர்ஜரி பண்ணி கொடுங்களேன் அப்படின்னா எந்த டாக்டரும் அவரு காற்றுக்கு வந்துடும். இந்த மாதிரி கேள்வி கேட்டா எனக்கு உண்மை பொருளை கொஞ்சம் எடுத்து காமிங்களேன், உண்மையில என்னங்க நடக்குது இங்க அப்படின்னு யாராவது யாருக்கிட்டையாவது இங்க கேட்க முடியுமா? எல்லாரும் ஒத்தரை ஒத்தரை ஏமாத்திக்கிட்டு என்னவோ ஒரு ஒரு துறையில போய் தலையை புதைச்சுக்கிட்டு வான் கோழின்னு வாங்க, அது வந்து ஏதோ இது கீழே புதைச்சுக்குமா மண்ணு கீழே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த புத்தி பூரா என்ன, இவாலுவேஷன், ஜட்ஜ்மெண்ட்ஸு, மேக்கிங் ஒப்பீனியன்ஸு, டைகாட்டமைசிங், அனலிசிஸு, நான் பாவத்தை உரமா உட்கார வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது. அதுக்கு நல்ல மேடை போட்டு அமைத்து கொடுப்பது வந்து மதி. மதினா என்ன, புத்தி, இரட்டை உணர்ச்சிகளால் சூழப்பட்ட புத்தி. இதுவும் எங்கேயோ இல்லை, பிரபஞ்ச மனத்திலிருந்து புழிந்து கொண்டு இருக்கின்றது. அதுக்கு தான் இந்த படம் போட்டேன். பிரபஞ்ச மனம் வந்து ஒவ்வொரு ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ்லையும் ஒரு ஆட்டம்லையும் ஒரு மனிதன் கிட்டையும் எல்லாமே இருந்திருக்கு. ஆழ்ந்த வர்க்கத்தில் அடியோட இந்த பிரபஞ்ச மனமும் இல்லை, எதுவும் எல்லாம் ஒன்றே சுரூபம் தான். சுரூபத்தில் மாயாஜாலம் நடக்குது. சுரூபத்தினோட பவர்ல அந்த மாயாஜாலத்தை நேரடியாக தனித்தனி உணர்ச்சியாக மதியினுடைய இடைப்படுதல்களாக மாற்றுவது, சுவிட்ச் ஆன் செய்வது விழிப்பு நிலையாக, கனவாக சுவிட்ச் ஆன் செய்வது நான் பாவம். அதுதான் மதிக்கு ஒளி தந்துன்ற வார்த்தை. மதிக்கு ஒளி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி. அதாவது உங்க உணர்ச்சிக்கு நீங்க இறங்கிடக்கூடாது தில்லைநாதன். யூ ஷுட் நாட் கெட் டவுன் டு யுவர் ஃபீலிங்ஸ்.
யூ ஷுட் நாட் ஸ்ட்ரே இன் யுவர் ஃபீலிங்ஸ் அட் ஆல். மேஞ்சிட்டு இருக்கக்கூடாது, அதில் எல்லாம் எப்பேற்பட்ட ஃபீலிங்காக இருக்கட்டும். செம்ம ஃபாஸ்ட் மெத்தடு, பிரபஞ்சத்திலே காண முடியாத மெத்தடு. பகவான் இருக்கு வரவங்க போறதில்லை இனிமே. மதிக்குள் ஒளியரும் மதினா என்ன, அதுக்குள்ள உணர்ச்சியா ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்க எழுந்துக்க வைக்கிறதே அது. உங்களை தனி மனுஷனா ஒட்டு மொத்தமா அந்த பால் மாதிரி இருக்கு பாருங்க. உங்களுடைய நான்பாவம், உங்களுடைய புத்தி, உங்களுடைய இரட்டை உணர்ச்சி, இதை வச்சுருந்தா நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறீங்க. உலகமா பேச போறீங்க, பார்க்க போறீங்க, நடவடிக்கை எடுக்க போறீங்க, விஷயங்கள் எல்லாம் உண்மையாக்க போறீங்க, ஜகத்தை உண்மையாக்க போறீங்க. நம்ம என்ன பண்றோம், உள்ள ஆளை வந்து பாரு. ஃபர்ஸ்ட் உள்ளேயே ஆள் இல்லைப்ப, வெளியிலையும் பிரபஞ்சம் இல்லைப்ப, சும்மா அவனா ஒப்பாட்டம் ஆடுன்றோம். பச்சையா சொல்லி கொடுக்குறாரு பகவான், பச்சையா சொல்லி கொடுக்குறாரு. நம்ம இந்த எண்டுக்கு வந்துட்டோம். உண்மை ஞானத்தை நாம் அடைந்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த செகண்ட், இந்த செகண்ட் இன்னைக்கு இப்போ, ஃபார் எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்ட். சோ என்ன சொல்றாரு, அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கு. மடக்கு அச்சு போடிய, பாத்தி கட்டிய, நான்பாவதை எக்ஸிக்யூட் பண்ண விடாத. உள்ள வெளியில கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியில வந்து நீங்க தில்லைநாதன், உங்களுக்கு என்ன கேரக்டர் ரோல்ஸ் இருக்கோ அத்தனை கேரக்டர் ரோல்ஸும் சும்மாவனா அங்கங்க போயிருக்கணும். அதான் பண்ணணும், அந்தந்த பணத்தை கொடுக்கணும், அந்தந்த பணத்தை வாங்கணும், அந்தந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா எந்த ஃபவுண்டேஷன்ல, உள்ள அடைக்கின் இருக்கிற ஃபவுண்டேஷன்லயே. இதுதான் தட்சிணாமூர்த்தி கால் கீழே முயலகனை அடக்கிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பதான் அவர் சின்முத்ரா இப்படி காமிக்க முடியும், இல்லாட்டி அவருடைய சின்முத்ராவே டாப்புல ஆயிடும். உள்ள நீங்க உணர்ச்சி மயமானவராக மாறினீர்களானால் இட் இஸ் ஈக்குவல் டு பொய் டெத், டெத் கூட பொய்க்க. அதனால்தான் இந்த இங்கே உடல் இறப்பு பச்சை பொய், உண்மையான இறப்பு என்ன கூட நான்பாவம் அழியிறது உண்மையான இறப்பு. என்ன இறப்பு அது? உண்மையில் பிறப்பது பொய்யினுடைய இறப்பு, நான்பாவத்தை அழிப்பது. சோ அதுக்கு வந்து முனையணும்னா நீங்க வந்து உள்ளே மடக்கு. உணர்ச்சி மயமாக கொண்டவனாக நீ சிந்தனை ஓட்டத்து கூட இறங்காதே, உள்ளே மடக்கி பதியில் பதித்திடு. பதினா என்ன, வந்த இடத்த பாரு. ஏம்பா விட்ட இல்லை, நீ என்னையா மாத்தின இல்ல, என் கேரக்டர் ரோலா மாத்தின, நேத்திக்கு நடந்ததை இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார்ந்து நடத்த. நடத்தினவன் யாரு, எங்கேந்து வந்ததுன்னு பாக்குறதா நடத்தினவன் யாரு, என்னை ஆட்டு வைப்பவன் எவன் அப்படின்னு பாக்குறதும், யாருக்கு இது நடந்துட்டு இருக்கு இந்த உணர்ச்சி, ரெண்டுமே ஒரே அர்த்தம். என்னை இந்த தனி உணர்ச்சி மயமாக உணர்ச்சி மயமாக்கி அவதிப்பட வைப்பவன் எவன் பாக்குறதும் ஒண்ணுதான், யாருக்குன்னு பாக்குறதும் ஒண்ணுதான். அப்படி பாக்குறீங்க, மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடு. அது அன்றி அந்த பதியை மதியால் மதித்திடுதல் எங்கள் மதி. இதுதான் விழிப்பு நிலை ஆன்மீகம் இங்க நடக்குது. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, வடிவத்துக்கே தோற்றத்துக்கே வராத எல்லாம் சர்வ பிரபஞ்சமாக சத்வ பிரபஞ்ச மனமாக, சத்வகுண பிரபஞ்ச மனமாக இருப்பதை ஆப்ஜெக்டிவா கடவுள் சித்தாந்தமா மாத்தி, பெயர் சொல்லாவும் மாத்தி, அதுக்கு வேல்யூஸ் எல்லாம் வேற போட்டு, கடவுள்ன்றவர் இப்படி இருக்கணும், உருவமா இருக்கணும், அருவமா இருக்கணும், இல்ல உருவம் அருவமா இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு ஃபார்ம் தான் கடவுள், ஃபார்மே கிடையாது. என்னென்னவோ சித்தாந்தங்கள், என்னென்னவோ எல்லாம் ஆப்ஜெக்டிவ். யாருக்கு எழுந்த உணர்ச்சி வந்து மதத்தை வளர்த்திருக்கு, மொழிய வளர்த்திருக்கு, எல்லா வேதங்களையும் மனம் கொண்டு வளர்த்திருக்கிறது. இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த இருவராக தோன்றி தோன்றி விழிப்பு நிலையாக தோன்றி மறையும் மனம், தோன்றி மறையும் நான் பாவம், இதை தான் அடக்கி உள்ளே ஃபீல்டு பண்ணிக்கிட்டே அங்கேயே கல்ச்சர் பண்ணிக்கிட்டு. உள்ளே நின்று பார்த்து கொண்டிருப்பவன் ஜெயித்து விட்டான், உள்ளே நிற்க ஆரம்பிக்கும் பொழுதே ஜெயித்து விட்டான். அங்கே இலக்கு கேட்கக்கூடாது, ஏன்னா இலக்கு கிடையாது. இலக்கு வந்து சுரூபம் தான், அதை ஜட்ஜ் எல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? அதை உட்காந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓ சரி, இந்த சைடு முடிச்சுட்டேன் உணர்ச்சியா, அந்த சைடு திரும்பி பார்க்கலாம்னா, அந்த சைடு திரும்பி பார்க்குற மண்டையும் சரி, எண்ணமும் சரி, உணர்ச்சியும் சரி, பச்சை போய், அதெல்லாம் கற்பனைகள், ஒண்ணுமே இல்லை. ஸ்டில்னஸும் சைலன்ஸும் தான் இருக்கு. அப்பேற்பட்ட ஸ்டில்னஸும் சைலன்ஸும் தான்
பேரறிவு, பேரெறுப்பு, பேருணர்வு, உள்கடந்த கடவுள் தன்மை இப்படின்னு அழகா முடித்து வைத்த தமிழ்நாடு இது. அதை நம்ம அப்படியே சாப்பிடணும் நம்மளுடைய சும்மாயிரு தியானத்துல. அவ்வளவே தான், உடனடியாக ஒரு தியானத்திற்கு அடிக்கடி கேட்பேங்க அந்த சத்தங்க. இந்த சத்தங்க அடிக்கடி கேட்பேங்க, ஏற்கனவே நீங்க பேசுறீங்க, அது அடிக்கடி கேட்க என்னன்னு தெரியல, அது கேட்க கேட்க எனக்கு ஆசையா இருக்கும். அதான் அதை மட்டும் அடிக்கடி கேட்பேன். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்ச இடம் இந்த பாட்டு. கம்ப்ளீட் கம்ப்ளீட் உள் விஷயத்த உள்ளே மடக்கு, மதிக்கு ஒளி தருவதை ஒளி தந்து உன் மதியாகவும் உலகமாகவும் பிரதிபலித்து கொண்டிருப்பதை அதுக்கு உள்ளேயே மடக்கு, ஆரம்பிக்கிற இடத்துலயே மடக்குன்னு சொல்றது வந்து பியூட்டி, த கிரேட்டஸ்ட். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்படி உள்ள இருக்கணும், வெளியில பெர்ஃபார்மிங் வேர்ல்டுல எல்லாம் பேசணும், எல்லாம் பண்ணணும், அவ்வளவே தான். சரியா விளங்கியிருக்கு, நல்ல அற்புதமா விளங்கியிருக்கு. இப்ப உடனடியாக இதற்கு ஆட்பட்டு விடுங்கள், கண்களை மூடி நான் சொன்ன உடனே கண்களை தான்.